ॐ श्रुति स्मृति पुराणानां आलयं करुणालयं नमामि भगवत्पादं शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायनं सूत्रभाष्यकृतौ वंदे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सं नो मित्रः संवरुणः सं नो भवति अर्यमा सं न इन्द्रो बृहस्पतिः सं नो विष्णुरुरुक्रमः नमो ब्रह्मणे नमस्ते वायो त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वमेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि हृदं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मा भवतु तत्वक्तारं अवतु अवतु माम् अवतु वक्तारं। ओम शांति शांति शांति। தைத்திரிய உபநிஷத்தில் முதல் அத்தியாயம் சீக்ஷாவல்லி, இதில் 12 அனுவாகங்கள் உள்ளன. இன்று நாம் பார்க்கப்போவது 4வது அனுவாகம் அல்லது பகுதி 4. இந்த அனுவாகம் முழுக்க பிரார்த்தனை ரூபமாக இருக்கிறது. இந்த பிரார்த்தனைகள் எப்படி இருக்கலாம்? ஜப ரூபமாக இருக்கலாம், ஹோம ரூபமாக இருக்கலாம், தியான ரூபமாக இருக்கலாம், தபோ ரூபமாக இருக்கலாம். இதெல்லாம் பிரார்த்தனை செய்வதற்கின்ற முறைகள். நம்ம கோயிலுக்கு போயிட்டு பிரார்த்தனை பண்ணுறது தான் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். ஆனால் சிலர் வந்து ஜபரூபமாகவே பிரார்த்தனை செய்வார்கள். ஓம் நம சிவாய், ஓம் நமோ நாராயண, அல்லது வேறு ஏதாவது மந்திரத்தை ஜபமாக செய்தே அதை பிரார்த்தனையாக கொண்டு அதிலும் கூட அவர்களுடைய சங்கல்பத்தை செய்வார்கள். சிலர் ஹோம ரூபமாக பிரார்த்தனை செய்வார்கள். தியான ரூபமாக செய்பவர்களும் உண்டு, அது உபாசனை. தபோரூபம் என்பது உடலை வருத்தி கொண்டு தவம் செய்து அதன் மூலமும் பிரார்த்தனை செய்கிறார்கள். இவ்வாறு பிரார்த்தனைகள் பலவிதம். எல்லா பிரார்த்தனையுமே எதை நோக்கி செய்யப்படுகிறதுனா பரமேஸ்வரனை நோக்கி தான் நம்ம செய்கிறோம். நாம் முருக கடவுளை நோக்கி செய்யலாம், விநாயகரை நோக்கி செய்யலாம், சக்தியை நோக்கி கூட செய்யலாம். இதெல்லாம் தெய்வங்கள் தான். இந்த தெய்வங்களை செய்தாலும் கூட அது முடிவில் பரமேஸ்வரனுக்கு தான் போய் செய்கிறது. பரமேஸ்வரன் வேறு, தெய்வம் வேறல்ல. என்னுடைய உடம்பில் இருக்கின்ற அங்கங்கள் எல்லாம் எனக்கே சொந்தம். என் விரலை யாராவது தியானம் செய்தால் அது என்னை நோக்கி தான் செய்கிறார்கள். என் கண்களை நோக்கி யாராவது தியானம் செய்தால் அவர்கள் என்னை தான் செய்கிறார்கள். என்னுடைய மார்பு பகுதி யாராவது நினைத்து தியானம் செய்தால் அது என்னையே வந்து சேர்கிறது. அதுபோல் எல்லா தியானங்களும் எல்லா பிரார்த்தனைகளும் முடிவாக சென்றுமிடம் பரமேஸ்வரன் தான். பரமேஸ்வரன் என்று ஒரு தனி ஆள் இருக்கிறார். அவர் கீழே நிறைய குட்டி குட்டி தேவதைகள் இருக்குது என்று நினைக்க வேண்டாம். இதெல்லாம் முன்பே நான் ஹிரண்யகர்ப்பன் என்ற உபாசனையில் விளக்கத்தில் எப்படி பரமேஸ்வரன் என்கின்ற நாடிப்பிராணன் என்ற தொகுப்பில் 33 கோடி தேவர்களும் கலந்திருக்கிறார்கள். நமது இந்திரியங்கள் என்று சொல்லக்கூடியவர்களும் தேவர்கள்தான். ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், மேலும் பிராணன் முதலான அனைத்தும் தேவர்கள் என்றே அழைக்கப்படுகின்றன. தெய்வம் அல்லது தேவர்கள் என்று சொல்வதெல்லாம் தியதோத்மகம் ஒளி ரூபமானவர்கள் என்பதை குறிப்பிடவே தான். நமக்கு வந்து சரீரம் இருக்கிறது ஸ்தூலமாக, இந்த தெய்வங்களுக்கும் உடம்பு இருக்கிறது, அது ஒளி ரூபமாக இருக்கும். அவர்கள் ஞான வடிவாக இருக்கிறார்கள். அவர்களுக்கும் நம்மை போன்ற மனம் இருக்கிறது. அவர்களும் ஜீவர்கள் தான். அனைத்து ஜீவர்களின் தொகுதியை சேர்ந்தது தான் பரமேஸ்வரன். ஆகவே நாம் இந்த மனதை கொண்டு இன்னொரு தேவதையின் மனதோடு சம்பந்தப்பட்டால் நாம் பரமேஸ்வரன் தான் சம்பந்தப்படுகிறோம். கடலில் ஒரு ஏதாவது இடத்தில் நாம் விரலை வைத்தால் கடல் முழுதும் தொட்டது போல் ஆகும். கடல் மத்திக்கு போய் தான் தொடணுன்ற அவசியம் இல்லை. கடல் ஓரமான என்று ஒரு அலையை தொட்டால் கூட நாம் சமுத்திரத்தையே தொட்டுவிட்டோம். அதுபோல தான் இந்த பரமேஸ்வரன் என்பவன், அவனை நாம் தொடுவதற்கு இங்கு தான் செல்ல வேண்டும் என்று இல்லை. எந்த ரூபமாக வந்தாலும் தெய்வ ரூபமாகவும் பார்க்கலாம், அல்லது உன்னுடைய சரீரமாகவே கூட பரமேஸ்வரனை பார்க்கலாம், உனது மனதாக பார்க்கலாம், உனது இதய குகையில் இருக்கின்ற பஞ்சகோஷத்திற்குள்ளிருக்கின்ற ஆத்மாவாகவும் பார்க்கலாம். இவ்வாறு பலவிதமான உபாசனைகளை நாம் பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம். இங்கே பிரார்த்தனை என்ன செய்யப்படுது என்று பார்ப்போம்.
பிரார்த்தனை செய்வதற்கு நாம் இப்பொழுது பரமேஸ்வரனை ஓங்காரமாக வைத்துக் கொள்கிறோம். ஓங்காரத்தை தேவதையாக வைத்துக்கொண்டு ஒரு ஆலம்பனமாக வைத்துக்கொண்டு அந்த பிரார்த்தனை இப்பொழுது நடக்கிறது. முதலில் பிரார்த்தனையை செய்வதற்கு முன் ஓங்காரத்தை நாம் துதி செய்ய வேண்டும். எந்த தெய்வத்தை நாம் பிரார்த்தனை செய்தாலும் முதல்ல அவங்களை வந்து போற்றி நமக என்று சொல்லித்தான் அவர்களை மகிழ்வித்து அவர்களை புகழ்ந்து பாடுறோம். பிள்ளையாரை புகழ்ந்து பாடும்போது 16 சோடச மந்திரம்னு சொல்வார்கள். 16 மந்திர சொற்களை கொண்டு அவரை புகழ்கிறோம். ஏரம்பாயனக லம்போதராய நமக அப்படின்னு ஒரு பேரை சொல்கிறோம். சொல்லி ஒவ்வொரு பேருமே அவர் புகழ்கள். அவருடைய புகழை நம்ம போற்றி போற்றி சொல்கிறோம். அவரு ரொம்ப சந்தோஷமாயிடும். அப்போ நம்மளோட அவங்க கனெக்ஷன் ஆகிடுறாங்க. அந்த சமயத்தில் நம்முடைய பிரார்த்தனையும் முன்வைக்கலாம். இந்த அனுபாகத்தில் யார் பிரார்த்தனை செய்கிறார்? மாணவன் செய்கிறான். எதற்காக செய்கிறான்? அவன் மாணவன் பிரம்மச்சாரி என்பதனால், குருகுலத்தில் இருப்பதனால், நாமும் கூட இந்த தைத்திரிய உபநிஷத்தை கற்கின்ற நேரத்தில் இருப்பதனால், நாமும் அந்த காலத்தில் வாழ்ந்த குருகுல மாணவனுக்கு சமம் என்று நினைத்து கொள்ளுங்கள். அவன் என்ன செய்தானோ அது இன்றைக்கும் நமக்கும் தேவைப்படுகிறது. அவனுடைய பிரார்த்தனை இந்த இடத்தில் நாம் சொல்லப்போவது மேதா பிரார்த்தனை. மேதா என்றால் சொல்லுகின்றதை, குரு சொல்வதை கிரகித்து கொள்ளுதல், புரிஞ்சுக்காமல் குழப்பமே இருக்கூடாது, சொல்ல சொல்ல புரிந்து கொள்ளுதல். மேதாவில் இன்னொரு பகுதி இருக்கிறது, இது வந்து கிரகண பகுதி. இன்னொன்று, மறுநாள் குரு கேட்டால் அதை அப்படியே சொல்ல தெரியணும். 10 வருஷம் கழித்து கேட்டாலும் அப்படியே சொல்ல தெரியணும். இது பேர் தாரணா சக்தி. மனதிற்குள்ளே அப்படியே நிரந்தரமாக பதித்து வைத்தல், இது ரெண்டும் சேர்ந்து தான் மேதா. உள்ளே வாங்கி கொள்ளுதல், பெற்றதை மறுபடியும் நினைவு கூர்ந்து தக்க நேரத்தில் சொல்லணும். எனக்கு தெரியும் சார், இந்த நிமிஷம் எனக்கு தெரியல, இப்போ மறந்துட்டேன், கொஞ்சம் யோ டைம் கொடுங்கன்னு சொல்லக்கூடாது. கேட்ட மாத்திரத்தில் வெளிவரணும். அது ரெண்டும் எனக்கு வேணும்னு ஒரு மாணவன் கேட்கிறான். இதை விட வேறு என்ன கேட்க முடியும்? இது பேர் மேதான்னு பேர். மேதாவி, அவர் பெரிய மேதை அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம். உண்மையிலே மேதைன்னா என்ன அர்த்தம்னா, எதையும் நன்றாக விளங்கிக் கொள்பவர், விளங்கியதை தக்க நேரத்திலே நினைவு கூர்ந்து சொல்ல தெரிந்தவர். அடுத்ததாக அந்த மாணவன் பொருள் வேண்டி பிரார்த்தனை செய்கிறான், செல்வம் வேண்டி செய்கிறான். முதல்ல மேதா பிரார்த்தனை, இப்பொழுது ஸ்ரீ பிரார்த்தனை. ஸ்ரீ என்றால் நம்ம அடைமொழியாக ஸ்ரீ வேதாச்சலம், ஸ்ரீ குமாரசாமி என்று நம்ம சமஸ்கிருத சொல்கிறோம். தமிழில் திருவாளர் அப்படின்னு சொல்கிறோம். திருமதி, திருவாளர் என்று சொல்கிறோம். ஸ்ரீ என்பதை தமிழில் திரு என்று சொல்கிறோம். இங்கே ஸ்ரீ என்பது என்ன? உண்மையிலே ஸ்ரீ என்பதன் பொருள் செல்வம் என்று அர்த்தம். திருமகளுக்கு ஸ்ரீ என்று பெயர், லக்ஷ்மிக்கு ஸ்ரீ என்று பெயர். ஸ்ரீ என்று சொன்னால் இங்கிருக்கின்ற அண்டவெளி முழுவதும் என்னென்ன இருக்கிறதோ அதெல்லாம் ஸ்ரீ தான். குப்பை கூளம் தானியங்களும் கூட ஸ்ரீ தான். குழந்தைகளெல்லாம் ஸ்ரீ தான். தங்கம் வைரம் போன்ற நவரத்னங்களும் விலை மதிப்புள்ள உலோகங்களும் கூட ஸ்ரீ தான். இங்கே என்னென்ன ஸ்ரீ இருக்கிறதோ, உங்கள் ரூபா நோட்டும் ஸ்ரீ தான், எல்லாமே லக்ஷ்மி. இந்த அதனால் ஸ்ரீ என்பதை நீங்கள் தயவுசெய்து ஒரு அடைமொழியாக பேருக்கு முன்னாடி போடுறதா நினச்சிக்க வேண்டாம். அது ஏதோ பழக்கத்தில் அப்படி வந்துட்டு இருக்குது. வேதத்தில் ஸ்ரீ என்ற சொல்லுக்கு பொருள், இங்கு ஈஸ்வரன் சிருஷ்டி செய்த அத்தனை மங்களமான பொருள் அனைத்திற்குமே ஸ்ரீ என்று தான் பெயர். அதனால் இந்த பிரபஞ்சமே லக்ஷ்மி தான், அதை உருவாக்கியவர் தான் நாராயணன். இப்போ நாராயணன் அறிவுபூர்வமாகவும் அவருடைய மனைவி என்று சொல்லுகின்ற லக்ஷ்மி இந்த பிரபஞ்சமாக இருக்கிறார்கள். இப்போ அறிவு அவர், இந்த பொருள் இந்த பிரபஞ்சம். அறிவும் பொருளும், சொல்லும் பொருளுமாக பரமேஸ்வரனும் பரமேஸ்வரியும் இருக்கிறார்கள். நாராயணனும் லக்ஷ்மியும் இருக்கிறார்கள். அந்த லக்ஷ்மியை குறித்து, செல்வங்கள் குறித்து இந்த பிரார்த்தனை நடக்கிறது. மூன்றாவது பிரார்த்தனை, நிறைய மாணவர்கள் என்னுடைய குருகுலத்து கல்வி கற்க வரணும், எங்களுடைய இன்ஸ்டிடியூஷன் உலக புகழ் பெற்றிருக்கணும். அந்த மாதிரி நர்மதா ஆற்றங்கரையில் இருந்த ஒரு குருகுலம் இந்தியா முழுக்க பேர் பெற்று இருந்தது. அங்கே கோவிந்தபாதரும் கௌடபாதரும் இருந்தார்கள். அவருடைய புகழ் தென்னகமெங்கும் பரவியிருந்தது. அதனால்தான் சங்கரருக்கு வந்து அவர் அம்மா அங்கே சுற்றி இருக்கிறவங்களாம் கேட்குறார், இந்த உபநிஷத்தினுடைய அர்த்தத்தை நான் எங்கே புரிஞ்சுக்குவேன்? நீங்கள் மேத மந்திரங்கள்லாம் எனக்கு சொல்லிக் கொடுத்துட்டீங்க, பூநூல் போட்டு எனக்கு மந்திரங்கள்லாம் சொல்லிக் கொடுத்துட்டீங்க. ஹோமம் செய்வதற்கு தெரியுது, பிரார்த்தனை செய்வதற்கு, ஜபம் செய்வதற்கு, மந்திரங்களை ஒப்பிக்கிறதுக்கு, சுவாத்தியாயனம் எல்லாம் எனக்கு தெரியுது. ஆனால் அதில் வரக்கூடிய அந்த உபநிஷத் மந்திரங்களுடைய பொருள் தெரியலையே, அந்த அதெல்லாம் எதுக்கு நான் பயன்படுத்தணும்? அது ஹோமத்துக்கு பயன்படாத ஒரு மந்திரமாக இருக்கே. ஹோமத்துக்கு பயன்படாத மந்திரம் என் வேதத்தில் இருக்குது. அந்த மந்திரத்துக்கு அப்போ உள்பொருள் ஏதோ இருக்கணும் இல்லை?
அதனுடைய விஷயம் யாருக்கு எனக்கு தெரியும்னா, இந்த விஷயம்லாம் தெரியாது, ஹோம சொல்கிறதுக்கு வேண்டிய மந்திரங்கள் தான் தெரியும், பிரார்த்தனைக்கும் கும்பாபிஷேகம் செய்வதற்கும் கோயிலுக்கும் மற்றபடி ஈமக்கடன் செய்வதற்கும் விவாகமும் செய்வதற்கு வேண்டிய மந்திரங்களெல்லாம் நீ பார்த்துக்கிட்டல போதும் அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை, எனக்கு அந்த மந்திரங்கள்லாம் தெரியணும், வேதத்தில் இருக்கின்ற பின்பகுதியில் இருக்கின்ற மந்திரங்களெல்லாம் எனக்கு புரிய வேண்டும்னு கேட்குறான். அந்த சமயத்தில் உபனிஷத் சம்பந்தமான ஒரு கதை அங்கே நாடகம் நடக்குது. அந்த நாடகத்தில் நச்சிகேதனும் யம தர்மராஜன் நடிக்கிறாங்க. அதில் யம தர்மராக நடித்தவன் இவனுடைய சொந்த நண்பன், நல்லா குண்டா இருக்கிற பையன். அவன் நாடகம் முடிந்து மறுநாளே பாம்பு கடித்து செத்துடுறான். அவனுக்கு ஆச்சரியமாக, யமனாக இருந்தவனே இன்றைக்கி செத்து போகிறான்னா இது என்ன வழி, ஏன் சாகிறார்கள், எதுக்கு சாகிறார்கள்? அந்த நச்சிகேதன் ட்ராமாவில் சொல்லப்பட்ட அந்த மூன்று வரங்கள் என்ன, அந்த மூன்று வரங்களுக்கு யமன் என்ன பதில் சொன்னான், இதெல்லாம் நாடகத்தில் சொல்லவே இல்லையே, வெறும் கதை மட்டும்தான் சொல்லியிருக்கிறார்கள். எனக்கு அந்த கதோபனிஷத்தினுடைய உண்பொருள் எல்லாம் எனக்கு தெரியணும் அப்படின்னு ஒரு ஆசை வருது. எல்லோரும் துணைக்கிறாங்க, யாரும் எனங்களுக்கெல்லாம் தெரியாது, இந்த விஷயம்லாம் தெரியணும்னா நீ வடக்க போகணும், அங்கே தான் இதுக்கு சொல்லிக்கொடுக்க குருக்கள் இருக்கிறான்னு சொல்கிறாங்க. அப்போனா கேரளாவில் இருக்கிறவங்களுக்கு நர்மதா தபதி நதயத்தில், நம்ம மகாராஷ்டிராவும் தாண்டி அந்த குஜராத் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் வாழ்கின்ற குருகுலம் இந்தியா முழுக்க பிரதானமாக இருந்திருக்குது. எப்படி சங்க காலத்தில் நம்ம பாண்டிய நாட்டில் இருந்த சங்கங்கள் எல்லாம் உலகம் முழுக்க தெரிஞ்சிருந்தது, நம்ம பார்த்தது போல் காசிப்பட்டினத்தில் பண்டிதன்கள் எல்லாம் இந்தியா முழுக்க பரவி இருந்தது. இவர்களெல்லாம் பலூச்சிஸ்தான் போன்ற இடத்துலையும் ஆப்கானிஸ்தான் போன்ற இடத்துலையும் துருக்கி போன்ற இடத்துலையும் மேலும் இன்னும் அந்த சிரியா என்ற இடத்துல இருக்கிற பெரிய பெரிய பண்டிதர்கள் எல்லாம் மொழி தெரியாவிட்டாலும் அவர் கால்நடைகளாக வந்து இந்தியாவுக்குள்ளே நடந்து அகண்ட பாரதம்னு சொல்வார்கள். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை, காஷ்மீர் முதல் கண்டஹார் வரை, இமயம் முதல் குமரி வரை பாரதம் என்ற பெயரோடு இந்தியா இருந்தது. இப்படி தான் இந்தியான்னு பேர் வச்சுருக்கிறோம். அந்த காலத்தில் இது பாரதம்னு பேர், பாரத வருஷம்னு பேர், ஜம்பு த்வீன்னு என்று பேர். ஜம்புன்னா நாவல் பழம். நம்ம நாட்டில் நாவல் பழம் எல்லா இடத்துலையும் மலர்ந்ததுனால நம்ம தீவுக்கே, நம்முடைய இந்தியாவுக்கே, அதாவது பாரத நாட்டுக்கு ஜம்பு த்வீபம்னு பேர். த்வீபம்னா தீவுன்னு அர்த்தம். மூணு பக்கமும் கடல் சூழ்ந்திருக்கு இல்லையா, அதனால் கடல் சூழ்ந்ததுனால அது தீபம்னு பேர். இப்படியெல்லாம் நமக்கு நாட்டுக்கு நிறைய பேருக்கு பேர் இருக்குது, இதெல்லாம் உலகமெல்லாம் பரவிடுது. அதனால் மாணவனை நினைக்கிறான், எங்களுடைய குருநாதனுடைய என்னுடைய பள்ளிக்கூடமும் கூட இதே மாதிரி சிறந்து விளங்கணும், நாலா திசைகளிலிருந்து மாணவர்கள் எனக்கு வரணும்னு பிரார்த்தனை பண்ணுறான். ஒரு மாணவனுடைய பிரார்த்தனை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அவன் வீட்டுக்காகவோ நோய் நொடிக்காகவோ கேட்கல, கல்லூரிக்கு அவன் படிக்கிற குருகுலத்திற்கு கேட்குறான், தன்னுடைய அறிவை கேட்குறான். அது அந்த அறிவோடு சேர்த்து எனக்கு செல்வமும் வேணும், வெறும் பிச்சை எடுத்து நான் வாழ முடியாது. இந்த குருகுலம் இன்னும் பல பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும், அன்னதானம் கொடுக்கணும், உள்ள கொடுத்தா தானே மாணவர்கள் வர முடியும், ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும் இல்லை. 12 வருஷம் அவன் வந்து அம்மா அப்பா விட்டுட்டு இங்கே வாழப்போகிறான். அவனுக்கு வேண்டிய உணவு உடை பொருள் படுக்கின்ற இடங்கள் நோய் நொடிக்க வேண்டிய மூலிகை மருந்து எல்லாத்தையும் குருநாதர் தான் சமாளிக்கணும். அதனால் செல்வம் வேணும்னு கேட்குறான், ஸ்ரீ பிரார்த்தனை. அப்புறம் கடைசியாக நான் அந்த பிரார்த்தனை முடியும்போது நான் ஈஸ்வரனோடு கலக்க வேண்டும், ஈஸ்வரன் என்னில் கலக்க வேண்டும்னு கேட்குறான். அதனால் இந்த ஒரு முழுமையான பிரார்த்தனையாக இருக்கிறது. இந்த பிரார்த்தனையை வந்து எல்லாரும் மனப்பாடம் பண்ணிக்கணும் அப்படின்னு தயானந்த சரஸ்வதி சொல்லியிருக்கிறார். அவர் சிறுவனாக இருக்கும் பொழுது தெரிந்தோ தெரியாமலோ இந்த மந்திரத்தை அவர் மனப்பாடம் பண்ணி பல முறை ஜபம் பண்ணியிருக்கிறாராம். ஆனால் இதன் பலன் தான் ஆச்சாரியாகவும்னு அவருக்கு தெரியாது. இப்போ ஆச்சாரியான பிறகு நாம் அன்று செய்த அந்த ஜபத்தின் பலன் தான் இன்னைக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். அவர் சொல்வதை அவருடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். அதையும் நான் தமிழில் மொழிபெயர்த்து நம்முடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறோம். இங்கு அதை நாம் நினைவு கூறுவோம். ஆனால் அவர் வந்து சிபாரிசு செய்த மந்திரம் இது. இந்த மந்திரம் எஸ் சாந்தசாம் என்று துவங்குகிறது, கோபாய என்று முடிவடைகிறது. இந்த மந்திரத்தை நாமும் கூட மனப்பாடம் செய்து எப்போ வேணுமென்னாலும் நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கும்போது இப்படிலாம் சொல்வது நல்லது. இந்த மந்திரத்தை பார்ப்போம். இது மேதா அதிசித்தியார்த்த ஆவகந்தி ஹோம மந்திரா. மேதாதி மேதா முதலிய செல்வங்கள் எல்லாம் சித்தியார்த்தம் நமக்கு கிடைக்க வேண்டும். சித்தியார்த்தம்னா சித்தி என்றால் அடைய வேண்டும், அதன் பொருட்டு, அர்த்தம்னா பொருட்டு, அதன் பொருட்டு செய்யப்படுகின்ற ஆவகந்தி ஹோம மந்திரம். ஆவகந்தி என்றால் வரவழைத்தல், எனக்கு எல்லாம் கிடைக்கணும் என்று கேட்கின்ற பிரார்த்தனை ரூபமான மந்திரம் என்று இதுக்கு பெயர். படிக்கிறேன். எஸ்
சந்தசாம் ருஷபோ விஸ்வரூப சந்தோபியோ அத்யாம்ருதாத் சம்பபூவ ச மே இந்திரோ மேதயா ஸ்பிருணோது அம்ருதஸ்ய தேவ தாரணோ பூயாசம். சரீரம் மே விசர்ஷனம், ஜிஹ்வா மே மதுமத்தமா, கர்ணாபியாம் பூரி விஸ்ருவம், பிரம்மண கோஷோ கோஷோ அசி மேதையா பிகித ஸ்ருதம் மே கோபாய என்று இந்த மந்திரம் நிறைவடைகிறது. இந்த மந்திரத்திற்கு சொற்களை பார்த்தால், சந்தசாம் என்றால் வேதம், நான்கு வேதங்கள், வேதத்துக்கு ஸ்ருதி என்று பெயர், சந்தஸ் என்றும் பெயர், இதெல்லாம் வேதத்துக்கு இருக்கின்ற வேறு பெயர்களெல்லாம். எஸ் சந்தசாம், எந்த ஒரு வேதங்களில் அது எப்படிப்பட்டது இந்த வேதம், விஸ்வரூபக பல விதமாக, விஸ்வரூபம்னா அனைத்து பொருளையும் உள்ளடக்கியது விஷயம், வேதத்தில் வந்து சொல்லப்படாத விஷயமே இல்லை. நமக்கு வந்து கிடைத்திருக்க வேதத்தை வச்சு நம்ம வேதம் இவ்வளோதான் நினச்சிக்கூடாது. இந்த பிரபஞ்சம் சிருஷ்டி செய்யும் பொழுது எத்தனை ஜீவர்கள் இருந்தார்கள் போன சிருஷ்டியில், அவர்களெல்லாம் இப்பொழுது காரண சரீரத்தில் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆசைகளும் அவருடைய வாசனைகளும் அடுத்த பிறவிக்கு அடுத்த கல்பத்தில் தோக்கத்தில் அவங்களாம் முழிச்சிக்கணும். முழித்த உடனே அவங்களுக்கு வேண்டிய வீடு வாசல் தெரு எல்லாமே ரெடியாக இருக்கணும், சரீரம் இருக்கணும். இதெல்லாம் எங்கே இருக்குது நினைவு சக்தின்னா, அதுதான் வேதம்னு பேர். நம்ம வேதங்கிறது மந்திரம்னு நினச்சிட்ருக்குறோம். வேதத்தினுடைய அர்த்தமே கிரண்ய கர்ப்பனுடைய மொத்த அறிவு. அதில் கொஞ்சம் மட்டும் எடுத்து நமக்கு வேதமாக அவர் கொடுத்துருக்கிறார். அதில் கொஞ்சம் ரிஷிகள் நினைவில் வாங்கி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அது இப்போ கை வந்து நமக்கு கொஞ்சம் இருக்கிறது ஒரு துணியோண்டு தான். அதனால் இந்த சாந்தசாங்கிறது வந்து உண்மையிலே விஸ்வரூபக, அது எல்லா ரூபங்களையும் உள்ளடக்கியது. அதில் ஒன்று வந்து ரிஷபம் போல இருக்குதான். ரிஷபம்னா எருது, காளை மாடு. அந்த காளை மாடு மாதிரி இந்த வேதத்தில் நிற்கிறது ஒன்று, அதுதான் ஓங்காரம். சந்தோபியோ வேதங்களில் அத்யம்ருதாத், அது அழிவற்றதாக இருக்கிறது. மீதி எல்லாங்கிறது அழியாதது தான், அது அழிவற்ற ஒன்றை குறிப்பிடுவதாக இருக்கிறது. ஓங்காரம் வந்து பரமேஸ்வரனை குறிப்பிடுவதாகவும் பிரம்மத்தை குறிப்பிடுவதாக, நிர்குண சகுண பிரம்மத்தை குறிப்பிடும் ஒரே சொல் ஓங்காரம். அந்த ஓங்காரம் வேத மந்திரத்தில் எல்லாம் ரிஷபம் போல் இருக்கிறது அப்படின்னு, அது அதிலிருந்து தான் தோன்றியது சம்பபூவ. அந்த ஓங்காரம் ச மே இந்திரோ, இந்திரோங்கிறது வந்து இப்போ ஓங்காரம். எனக்கு மேதையா கிரகண சக்தியும் தாரணா சக்தியும், புரிந்து கொள்ளும் திறமையும், புரிந்ததை விளக்கி எப்பொழுது கேட்டாலும் சொல்லக்கூடிய திறமையும் ஆகிய மேதையை ஸ்பிருணோது அருளட்டும் என்று கேட்கிறான். அப்புறம் அமிர்தசிய அழிவற்ற, அமிர்தம்னா அழிவற்றது, மாறாதது, எப்பொழுதும் நித்தியமாக இருக்கக்கூடியது, அது வேதம் அல்லது பிரம்மம் அல்லது ஓங்காரம். அந்த தேவை எனக்கு என்ன கொடுக்கணும், அமிர்தசிய தேவை, அந்த அழிவற்ற அந்த தேவனாகிய ஓங்காரம் எனக்கு என்ன தரணும்னா, தாரணோ பூயாசாம், தாரணாசக்தி, அதாவது முதல்ல மேதாசக்தி இப்பொழுது தாரணாசக்தி, அந்த உடையவனாக இருக்கட்டும், அழிவற்ற அந்த ஞானத்தை பெற்றவனாக நான் இருக்கட்டும் என்று இவன் கேட்கிறான். சரீரம் மே விசர்ஷனம், என்னுடைய சரீரமானது ஆரோக்கியமாக இருக்கட்டும், நோய் நொடி இல்லாமல் இருக்கட்டும், காய்ச்சல் வந்துடக்கூடாது, தொண்டை கட்டிக்கக்கூடாது, தலைவலி வரக்கூடாது, அல்லது வேறு ஏதாவது உபத்திரவங்கள் வந்து என்னுடைய பாடத்தை கெடுத்துடக்கூடாது. அவன் ஒரு வருஷம் காலேஜுக்கே வரல சார், ஸ்கூலுக்கே வரல, காரணம் அவனுக்கு அம்மை போட்டுடுச்சு, அவனுக்கு ஏதோ ஒரு கோளாறு வந்துடுச்சு, சிகிச்சைக்காக அப்படி ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு வருஷமே வீணாகிறதுனா பார்த்துருக்குறோம். அப்படியெல்லாம் என்னோடய வாழ்க்கையில் வந்துடவே கூடாது, கடைசி வரைக்கும் நான் ஆரோக்கியமாக இருக்கணும். ஜிஹ்வாமே, என்னுடைய நாக்கிலே மதுமத்தமா தேன் சொட்டட்டும், அப்படின்னா தேன் சொட்டணும், என்னுடைய சொற்கள் எல்லாம் இனிமையாக இருக்கட்டும், யாரையும் கடிந்து பேசாமல் இருக்கட்டும், நான் சொல்லுகின்ற சொற்களை நான் இனிமையோடு மற்றவர்களுக்கு புண்படுத்தாமல் பேசுவோம் என்று என்னுடைய வாக்குகள் அமையட்டும். என் காதுகள் கர்ணாபியாம் மீண்டும் பூரி வி ஸ்ருவம், நல்லதையே கேட்கட்டும். ஸ்ருவம்னா கேட்டல், ஸ்ருணோதி என்றால் கேட்டல், விஸ்ருவம். அப்புறம் இந்த ஓங்காரம் இந்த இடத்துல பிரம்மணகன்னு சொல்கிறாங்க,
இந்த பிரம்மனங்கிற வார்த்தையே எத்தனை விதமான அர்த்தங்கள் இருக்குது பாருங்கள். இது அத்தனை அர்த்தத்தையும் வியாசர் தன்னுடைய பிரம்மசூத்திரத்தில் விளக்கியிருக்கிறார். பிரம்மனன்றது வந்து குழப்பமான சொல், பிரம்மத்தை குறிக்குதா, பிராமணனை குறிக்குதா, அல்லது பிரம்மச்சாரியை குறிக்குதா, அல்லது மூன்று தலை நான்கு தலையுடைய பிரம்மாவை குறிக்கிறதா அப்படின்லாம் சந்தேகம் இருக்குது. இதெல்லாம் அவர் அங்கே சொல்லுவார். அதில் ஓங்காரம் என்பது வருது. ஆனால் நமக்கு இது ஓங்காரங்கிறத நமக்கு சங்கரர் எடுத்து கொடுக்குறார். இந்த இடத்துல குழம்பிக்காதீங்க, இது ஓங்காரம் தான். பிரம்மனக இந்த ஓங்காரமானது எப்படிப்பட்டதாக இருக்குது, இந்த பிரம்மத்தை எப்படி கத்தியினுடைய உரை மறைச்சிருக்குதோ கத்தியை அதுபோல் மறைத்து வைத்திருக்கிறது. கோஷவாசி, கோஷம்னா ஒரு கவர் அல்லது ஒரு உரை, உரை போல் அது மறைத்து கொண்டிருக்கிறது. எதனால் மறைத்திருக்கிறது, மேதையா. இந்த இடத்துல மேதைங்கிறான் அர்த்தம்னா உலக அறிவு. இந்த ஓங்காரம் என்னாச்சு, இந்த ஓம் என்பது சப்தத்தில் அனைத்து சப்தம் அடங்கிடும். மனிதன் என்னென்ன சப்தம் போடுறானோ, அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பேசியிருக்கிறான். நானும் வந்து குழந்தையிலேருந்து குவாக்குவான்னு அழுதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பேசிட்டு தான் இருக்கிறேன். அத்தனை சொற்களையும் நான் சொல்லியிருக்கிறேன். நான் சொன்னதில்லை, உலகத்தில் இருக்கிற அனைத்து கோடி சொற்களும், ஆங்கிலேயர்கள் பேசிய சொல், ஃப்ரெஞ்சில் பேசினவங்க, இத்தாலியில் பேசினவங்க, ஆப்பிரிக்காவில் பேசினவன், ஆஸ்திரேலியாவில் பேசினவன், இந்த உலகத்தில் எத்தனை மொழி இருக்கிறதோ அத்தனை மொழியிலும் எத்தனை பேர் பேசியிருக்கிறாங்களோ அத்தனை சப்தங்களும் ஓம்ங்கிறதுல அடங்கிடும். அது எப்படி சார் அடங்கும், எல்லா சப்தங்களும் எழுத்துலேருந்து தானே வருது. அவங்கவுங்க மொழியில் ஒரு எழுத்து வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த எழுத்து எப்படி இருந்தாலும் ஆள் ஆரம்பிக்கும் இம்மில் முடியும். எந்த சப்தமாக இருந்தாலும் வாயை திறந்து ஆன்னு பேசினா தான் முடியும், பேசி முடிச்சது இம்முன்னு தான் முடியும். அப்போ வாயை திறந்தால் ஆ, வாயை மூடினால் இம், இடையில் இருக்கிறதெல்லாம் மற்ற எழுத்துக்கள். எல்லா சப்தங்களும் வாயை திறந்து ஆ உ இம் என்பதில் முடிவடைந்தால் அனைத்து சப்தங்களையும் அனைத்து நாமரூபங்களையும் உலகத்தில் அத்தனையுமே ஓம் என்ற பொருளில் அடக்கிடலாம். இது பேர் சகுணம்னு பேர், குணமோ குணத்தோடு கூடியதுன்னு அர்த்தம். இந்த ஓம் இப்பொழுது வெளிப்பட்டிருக்கின்ற பிரபஞ்சத்தையும் காட்டுது, நம்முடைய நாமரூபங்களையும் காட்டுது, நம்ம சொற்களெல்லாம் காட்டுது. அதே சமயத்தில் அது காட்டும் பொழுது இன்னும் நம்ம மறைக்குது, பிரம்மத்தை மறைக்குது. இந்த பிரபஞ்சத்துக்கு தோற்றுவித்திருக்கின்ற பிரம்மம் பிரபஞ்சத்தில் தான் இருக்குது. எப்படி இந்த பானையை தோற்றுவித்த மண்ணானது பானையோடு இருக்குது இல்லையா, அபின்னம்னு பேர். பின்னம்னா தனி, இதை செய்த குயவன் வேற, பானை வேற, அவன் பின்னம், இது பின்னம். ஆனால் மண் பானையோடு எப்பவுமே இருக்குது இல்லையா, மண் ஒரு காரணம் தானே. பானைக்கு காரணம் மண்ணுனா பானை வந்து காரியம்னு சொல்கிறோம். காரியமாகிய பானைக்கு காரணமாகிய மண் விட்டு விலகிடுச்சா, இல்லை, அபின்னம்னு பேர். அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் ஓங்காரமாக வெளிப்பட்டிருக்கின்ற வியாக்கிருதமாக இருக்கின்ற இந்த மூறு இரேழு உலகங்களையுமே நாம் சிருஷ்டி செய்த பிரம்மம் தனியாக போயிட்டாரா, இல்லை, பானையோடு மண் இருப்பது போல அபின்னமாக இந்த பிரபஞ்சத்தோடு பிரம்மம் இருக்கிறது. இப்போ பிரபஞ்ச எப்படி பானையின் ஒவ்வொரு முனையிலையும் களிமண் இருக்குது பாருங்கள், களிமண் இல்லாத இடம் காட்டுங்க. அதுபோல் இந்த பிரபஞ்சத்தில் இந்த பிரம்மம் இல்லாத இடம் இருக்குதா, அது வெளிப்பட்டு இருக்கும்போது பிரபஞ்சம், அது தான் மாத்திரமாக இருந்தால் அது பேர் பிரம்மம்னு பேர். இந்த பிரம்மம் எதனால் மூடப்பட்டிருக்குது, இப்போ இந்த பிரபஞ்சமே பிரம்மம் தான், ஆனால் உங்களுக்கு பிரம்மம் தெரியலையே, பிரபஞ்சமாகத்தானே தெரியுது. கிளாஸ் ரூம் தெரியுது, நான் உட்காந்துருக்கு, என்னுடைய காவி ட்ரெஸ் தெரியுது, நான் போடுற கண்ணாடி தெரியுது, இதெல்லாம் பிரம்மம்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா, இதெல்லாம் ஓங்காரம் தானே. கண்ணாடி, கா, இன், நாடி, இந்த சொல்லக்கூடிய இந்த எழுத்துக்கள் எல்லாம் ஓங்காரத்துக்குள்ளே இருக்குது. காவி என்ற எழுத்து, கா வி ரெண்டுமே ஆலேருந்து இம்முக்குள்ளே இருக்கிற எழுத்துக்குள்ள ஒன்று. என்னுடைய உடம்பு என்று சொல்லக்கூடிய ஊ ட இம்பு, இதுவும் கூட எழுத்துக்கள் சப்தங்கள், இதுவும் ஓங்காரத்துக்குள்ளே இருக்குது. இங்கே பார்க்குற அனைத்துமே ஓங்காரம். இது பிரம்மம் என்று தெரிந்தாலும் கூட இந்த ஓங்காரம் தானே மறைச்சிட்டு இருக்குது, இந்த சப்தங்கள் தானே மறைச்சிருக்குது. ஆகவே இந்த ஓங்காரமானது இந்த பிரம்மத்தையே மறைத்து கொண்டிருக்கிறது. நாம் உலக அறிவில் இந்த ஓங்காரத்தை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அது மறைத்து கொண்டிருக்கும் பிரம்மம் நமக்கு தெரிவதில்லை. எப்படி ஒரு குழந்தை இது பானைன்னு சொல்லும் பொழுது அது மண்ணை பார்ப்பதில்லை, ஆனால் குயவனோ இது மண் என்று நினைக்கிறான், பானையை அவன் விட்டு விடுகிறான். பானையை பார்க்கிறான் ஆனாலும் அவனுக்கு மண் தான் தெரியுது. அதே போல் ஒரு திருடனுக்கு இந்த ஒரு பொருளை பார்க்கும் பொழுது இது விலைமதிப்புற தங்கம்னு தான் தெரியுதே தவிர இது அழகான செயின் அவனுக்கு தெரியதில்லை. ஆனால் மற்ற மக்களுக்கோ தங்கத்தை இந்த செயின் மூடிவான், இந்த செயின் எவ்வளோ இருக்கும்,
பரவாயில்லையே நல்லா இருக்கே டிசைன் நல்லா இருக்குன்னு சொல்லும் பொழுது தங்கம் என்பதை அது தற்காலிகமாக மறைக்கிறது. அப்பொழுது நகை என்கின்ற ஓங்காரம் தங்கம் என்கின்ற பிரம்மத்தை மறைப்பது போல இந்த பிரபஞ்சம் என்கின்ற ஓங்காரம் அது காரணமாகி அபின்னமாக இருக்கிற பிரம்மம் அதோடு எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிற பிரம்மத்தை அது மறைக்கிறது. கோஷோ அசி மேதையா பிகித அப்படின்னு சொல்கிறது. ஒரு கோஷோ என்றால் ஒரு உரை போல இந்த உலக அறிவானது இந்த ஓங்காரத்தினால் பிரம்மத்தை மறைக்கப்பட்டதாக இருக்கிறது என்று இந்த மந்திரம் சொல்லுது. பிரார்த்தனை அப்படி சொல்கிறான், ஓங்காரத்தை பெருசாக ஒதுக்கிறான், பிரம்மத்தையே மூடி மறைக்கிறியே நீ. பிரம்மம்னா கடவுள், கடவுளை எங்கேன்னு தேடணும்னு சொன்னால் ஓங்காரம் வெளியே வந்து நிற்கிது. நீ உன்னை திறந்து பார்த்தா தான் உள்ளே இருக்கிற பிரம்மம் தெரியவான், நீ பிரம்மத்தையே மூடி மறைக்கின்ற சக்தி உனக்கு இருக்குதப்பா அப்படின்னு இந்த ஓங்காரத்தை ஒன்று புகழ்ந்து சொல்கிறான். இது ஒரு குறை கிடையாது, ஓங்காரம் பிரம்மத்துக்கு சமம், இணை பிரியாமல் விட்டு பிரியாமல் அபின்னமாக பிரம்மமும் இந்த பிரபஞ்சமும் இருக்கிறது என்று புரிந்து கொள்கிறோம். இவ்வாறு நான் அறிந்ததெல்லாம் நான் மறக்காமல் இருக்க கடவேன், நான் மறந்து விடவே கூடாது. ஸ்ருதம் மே, நான் கேட்டவை, ஸ்ருதம்னா கேட்டது, மேனா நான் கேட்டவை அனைத்தும் காப்பாற்றப்பட்டிருக்கட்டும், என்கிட்ட தொலைஞ்சு போகாமல் இருக்கட்டும் கோபாய என்று சொல்கிறார். கோபாய என்றால் கோ என்றால் காப்பாற்றுபன், அதனால் பாலன்னால் காப்பாற்றுதல், கோ என்றால் பசுக்கள்னு அர்த்தம், பசுக்களை காட்டுதல் கோபாலன்னு பேர். இங்கே கோபாய என்றால் கோப என்றால் காப்பாற்றுதல் அர்த்தம், என்னை நான் காப்பாற்றப்படுவேன் என்று சொல்கிறான். நான் கற்றதெல்லாம் மறவாமல் இருக்க கடவேன் என்று அவன் கேட்கிறான். இது ஒரு அழகான பிரார்த்தனைங்க. இந்த பிரார்த்தனை தான் தயானந்த சரஸ்வதி கேட்டார். இதனுடைய விளக்கத்தை நம்ம பார்ப்போம். எந்த நாதம் அதாவது ஓங்காரம் வேதங்களில் மிக சிறந்த பகுதியோ ஏறு போன்றது ரிஷபம், எல்லாமாக இருப்பதோ விஸ்வரூபம் அங்கே பார்த்தோம், அழிவற்ற அமிர்தம்னு பேர், வேதங்களில் இருந்து தோன்றியது இந்த ஓங்காரம், அந்த ஓங்காரம் என்னை புத்தி கூர்மையுடன் சேர்க்கட்டும். அழிவற்ற பரம்பொருள் பற்றி அது மேதையான் சொன்னார், அழிவற்ற பரம்பொருள் பற்றிய அறிவை இறைவா எனக்குள் உடையவனாக ஆவேனாக, நான் பெற்றிருக்க வேண்டும், என் உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும், என் நாக்கு இனிமையானவற்றை பேசட்டும், என் செவிகள் பல நல்லவற்றை மீண்டும் மீண்டும் கேட்கட்டும் பூய அப்படின்னு சொன்னோம். நீ இறைவனின் இருப்பிடம் அப்படின்னு சொல்கிறோம். உலகப் பொருளின் அறிவால் நீ மறைக்கப்பட்டிருக்கிறாய், நான் கேட்டறிந்தவற்றை காப்பாய். தயவுசெய்து நான் கேட்டறிந்ததை பார்த்தேன். இந்த இடத்துல ஒன்று நான் சொல்ல மறந்துட்டேன், இறைவன் இருப்பிடம்னு ஒன்று வருது. கர்ணாபூரி விஸ்ருவம் பிரம்மண கோசி மீதையா, அது நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த மந்திரம் மனப்பாடம் செய்து ஜபிக்க தகுந்தது என்று நான் முன்னாடியே சொன்னேன். இதனால் என்ன பலன் கிடைக்கும், இதை மாதிரி தினமும் நீ ஜபம் பண்ணால் என்ன கிடைக்கும், மனப்பாடம் செய்யும் திறமை கிடைக்கும். நிறைய பேருக்கு நீட் படிக்கிறாங்க, நிறைய எக்ஸாம்க்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ஜேஆர்இன்றது ஒரு எக்ஸாமினேஷன், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் பண்ணுறாங்க, அப்புறம் பல எக்ஸாம்களெல்லாம் பாஸ் பண்ணி ஏதாவது உயர்ந்த நிலைக்கு போகணும்னு ஆசைப்பட்றாங்க. அவங்களுக்கு நினைவு சக்தி இருக்கணும், அவங்க அந்த நினைவு சக்தி செய்யட்டும், பிரார்த்தனை ஒன்று இருக்கட்டுமே, இறைவனை ஒரு கை பிடிச்சிட்டோம்னு சொன்னால் உன்னுடைய முயற்சி வெற்றி பெறும். உன்னுடைய முயற்சியிலே எல்லாம் செய்திட முடியாது, முயற்சியோடு சேர்த்து பிரார்த்தனையும் நான் சேர்த்து கொண்டோம்னால் அது பாதுகாப்பாக இருக்கும். அதனால் பிரார்த்தனை நம்ம வந்து பிரார்த்தனை மட்டுமே உனக்கு அறிவு கொடுத்துறாது, உன் முயற்சி வேணும். ஆனால் முயற்சி தோற்று போகாமல் இருக்குன்னா பிரார்த்தனை உனக்கு உதவி செய்யும், நல்ல மனப்பாடம் செய்யும் திறமை இருக்கும், பொருள் மறந்து போகாமல் இருக்கும். மனப்பாடம் பண்ணிடுவா ஆனால் பொருள் மறந்து போகக்கூடாது. நோயற்ற சரீரம் உனக்கு கிடைக்கும், படிக்கிற வாரம் வரைக்கும் உனக்கு நோய் நொடி வராது, உன்னுடைய பேச்சு இனிமையாக இருக்கும், செவிகள் வந்து உபதேசங்களை மீண்டும் மீண்டும் கேட்குங்கிற ஆசைப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த உபதேசங்கள் நான் புறக்கணிக்காமல் எதெல்லாம் எனக்கு வேணுமோ அதெல்லாம் எனக்கு வந்துடும், புறக்கணிச்சிடக்கூடாது. இல்லை இந்த பாஷன் நிறைய பேர் படிக்கும்போது இந்த போர்ஷன் எனக்கு வேண்டாம், இது மட்டும் எக்ஸாமுக்கு வரும், இந்த பக்கம்லாம் எக்ஸாமில் கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்கன்னு ஒதுக்கிடுவாங்க. சரி, எப்படி இருந்தாலும் 10-8 கேள்வி ஆப்ஷன் கொடுத்துருவாங்க, அந்த 2 கேள்வி இது வந்துடும், நம்ம அது மட்டும் விட்டுடுவோம்னு சொல்லி சில பேர்
அதெல்லாம் விட்டுடுவாங்க. அப்படியெல்லாம் நான் விட்டுடக்கூடாது, எதையும் புறக்கணிக்காமல் நான் வந்து கற்றுக்கணும்னு அவனுக்கு அந்த அந்த அறிவார்வத்தை அது கொடுப்பதாக அந்த பிரார்த்தனை அமையும்னு சொல்கிறார். இந்த பிரார்த்தனைகள் ஓங்காரம் ஒரு அடையாளம், வழிபடும் ஸ்தானம். எப்படி நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு அங்கே போய் வழிபாடு செய்கிறீங்களோ, எப்படி ஒரு யஜ்ஞத்தை செய்யும் பொழுது அந்த அக்னியின் முன்னாடி உட்கார்ந்து நீங்கள் செய்கிறீர்களோ, இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, தனியாக தான் இருக்கிறீங்க, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணலாம், அல்லது படுத்து இருக்கலாம், ஒரு சாப்பிட்ற நேரமாக இருக்கலாம், வெளியூர் போயிருக்கலாம், இதெல்லாம் முக்கியம் இல்லை. நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுதே ஓங்காரம் உங்களுக்கு கோயிலாகிடுது. ஓங்காரமே உங்களுக்கு கோயிலாகவும் விக்கிரமாகவும் உங்களுக்கு தோன்றும். அந்த இடத்துல நீங்கள் இதை செய்யலாம் அப்படின்னு ஒரு விளக்கம் இருக்கிறது. இந்த ஓங்காரம் பற்றி நிறைய ஸ்ருதிகளும் சொல்லியிருக்குது. இவ்வளோ புகழ்ச்சியாக இருக்கிற ஓங்காரத்தை, ஓங்கார தியானம் பண்ணுறோங்கிறாங்கள, நம்ம முன்னாடியே கூட ஓங்கார தியானத்தை பற்றி பேசியிருக்கிறோம், அதனால் மறுபடியும் அதை சொல்ல வேண்டாம். இந்த ஓங்காரத்தை வந்து பிரார்த்தனை மந்திரமாக தான் இங்கே சொல்கிறோம். ஏன் இந்த ஓங்காரத்துக்கு அவ்வளோ சிறப்பு இருக்குது? வேதங்களில் ரிஷபம்னு சொல்கிறாங்களேண்ணா, இது இலையின் நரம்பு போல் எல்லா மந்திரமும் நிறைந்துள்ளதுன்னு ருக்கு மந்திரம் சொல்லுது. இலையின் நரம்புகள், இப்போ இலையை தண்ணியில் போட்டு ஊற வச்சிட்டோம்னா இந்த இலை அழுகி போயிடும், அதில் இருக்கக்கூடிய இந்த சோறு பகுதியெல்லாம் போன பிறகு நரம்புகள் மட்டும் அழகாக இருக்கும். அந்த நரம்புகள் எப்படி வந்து இலை முழுக்க நிரம்பியிருக்குதோ அதுபோல் இந்த ஓங்காரமானது வேத மந்திரங்கள் எல்லாவற்றிலும் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. எந்த வேத மந்திரமாக இருந்தாலும் மந்திரத்தை சொல்லும் முன் ஓம் என்று சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பாங்க. முன்னையும் பார்த்தா நம்ம ரிக் வேத மந்திரம் சொல்கிறவங்கெல்லாம் அவங்க வந்து ஓய் ஓம் என்று சொல்வார்கள், ஓ என்று சொல்வார்கள். சாம வேதிகள் சோம என்று சொல்வார்கள், ஓம் என்று சொல்வார்கள். எதிர்வேஜிகள் ஓம ஓம் என்று சொல்வார்கள் என்றெல்லாம் படிச்சிருக்கிறோம். இப்படி இந்த ஓங்காரம் பேச்சிலும் கூட அடிக்கடி பயன்படுகிறது. இந்த ஓங்காரம் என்பது எல்லா சப்தங்களையும் உள்ளடக்கியதுனால வேத மந்திரங்கள் அனைத்துமே ஓங்காரத்துக்குள்ளே அடங்கிடுதுன்னு சொல்லலாம். அதனால் இந்த நரம்பு போல் இந்த சப்தம் எல்லா வீட்டிலும் ஊடோடி இருக்கிறது. பாண்டுக்கியத்தில் ஓங்காரத்துக்கு பிரம்மம்னே பேர். சகுண பிரம்மம் நிர்குண பிரம்மம் ரெண்டுக்குமே ஓங்காரம் தான் அடிப்படைன்னு மாண்டூக்கியம் சொல்வதை நம்ம பார்த்துருக்குறோம். என்றால் ஓம் இத்தியாதி சர்வம்னே அது ஆரம்பிக்குது. முதல் மந்திரமே மாண்டூக்கியத்தில் ஓம் இத்தியாதி சர்வம், இங்கே இருப்பதெல்லாமே ஓங்காரம் தான் ஆரம்பிக்குது. இருக்கின்ற சகுண குணங்களோடு கூடிய இந்த பஞ்ச குணங்களோடு கூடிய இந்த பஞ்ச பூதங்கள் எல்லாம் ஓங்காரமே. இந்த தோற்றுவித்த பிரம்மமும் ஓங்காரமே என்றது சொல்லும். அப்புறம் பிரம்மாஜி இதை மிருக விருப்பம் கொண்டு தியானம் செய்தாராம். நாம் எப்படி தியானம் பண்ணுறோமோ பிரம்மாவும் தியானம் பண்ணுறார். எதுக்கு தியானம் பண்ணுறாரு? அவர் சிருஷ்டி பண்ண வேண்டிய வேலை அவர் கொடுத்துட்டாச்சு. அதில் சிருஷ்டி பண்ணுன்னா எல்லாரையும் நினைவு கொண்டு வரணும். எல்லா ஜீவர்களும் எங்கெங்கே விட்டாங்களோ, போன கல்பத்தில் யார் எங்கே தூங்கி விழுந்தாங்களோ அவங்களால முழிக்கும்போது அவங்கவுங்க வீட்டில் முழிக்க வைக்கணும், அவங்களுடைய ஆசைக்கேற்ற உடம்பு கொடுக்கணும், இப்படியெல்லாம் செய்யணும் இல்லையா? அதனால் அவர் வந்து தியானம் பண்ணுறார். அவரும் கூட தியானம் செய்வதற்கு முன்பு ஓங்காரத்தை தான் அவர் தியானம் செய்தார். எல்லா உலகங்களின் சாராம்சங்களையும், ஏழு உலகங்களும், உலகம்னா அதில் உயிரினங்களும் சேரும், உயிரற்றையும் சேரும், அத்தனையும் இருக்குது ஒன்று விடாமல். இப்போ ஒரு புஸ்தகம் எடுத்துட்டோமா, முதல் எழுதுலேருந்து கடைசி வரைக்கும் உனக்கு ஞாபகம் இருக்கணும். உனக்கு சாராம்சம் மட்டும் போதும்னு நீ நினச்சிக்கலாம், ஆனால் பிரம்மாவுக்கு ஒரு எழுத்தும் தெரிஞ்சாகணும். அதனால் அவர் ஓங்காரத்தை பண்ணுறாரு. அந்த ஓங்காரம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லுது, எல்லா உலகங்களின் சாராம்சம், உலகத்தை பிழிஞ்சு அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும். எப்படி வந்து பெரிய கட்டணம் இருந்தாலும் அதனுடைய பிளான் நமக்கு கையில் இருந்து பாருங்கள், அது சாராம்சம் அப்படியே இருக்குது. அப்போ ஒரு ஊரினுடைய மேப்பை எடுத்தோம்னா, கூகுள் மேப் எடுத்தால் அந்த ஊரினுடைய ஒவ்வொரு வீடுகளும் தெருவரும் தெருப்பேரும் கடைக்கண்ணி எல்லா இடமும் அதில் இருக்குது, அது அதனுடைய சாராம்சமாக இருக்கிறது. இப்படி இந்த ஊர் உலகங்களெல்லாம் சாராம்சமாகவும், தெய்வங்கள் இதெல்லாம் நிர்மாணம் செய்கின்ற தெய்வங்கள் இருக்குது இல்லையா, காற்றுக்கு ஒரு தெய்வம், அக்னிக்கு ஒரு தெய்வம், நீருக்கு ஒரு தெய்வம், நம்ம உடம்புல இருக்கிற பஞ்ச பூதங்களுக்கு ஒரு தெய்வம், இந்திரியங்களுக்கெல்லாம் தெய்வம், இப்படி 33 கோடி தேவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய அறிவு அவங்களையெல்லாம் கூட சேர்த்து பிழியணும், அவங்களுடைய சாராம்சம். 3 வேதங்கள் இருக்கேஜர சாமம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 பிரிஞ்சு எடுத்தாலும், எல்லா வியாகிருதிகளும் ஓம் பூ பு ஸ்வஹ என்று சொல்லக்கூடிய வியாகிருதிகள் எடுத்து எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுக்கும் பொழுது அதில் இன்னும் கூட இருக்குது, பூஹு புவஹ ஸ்வஹ மகஹ ஜனஹ தபஹ சத்தியம் ஆகிய 7. இந்த 7 உலகங்கள்னு சொல்லுவாங்க. பூ உலகம், போ உலகம், சுவ உலகம்,
மக உலகம், ஜன உலகம், தப உலகம் மற்றும் சத்தியலோகம். ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சிறப்பு இருக்கிறது. ஜன உலகத்தில் வந்து மக்கள் ஜனங்கள்லாம் இருப்பாங்க. மக உலகத்தில் தேவர்கள், யக்ஷர்கள், தானவர்கள் எல்லாரும் இருப்பார்கள். தப லோகத்தில் நிறைய பேர் வந்து தவம் செய்வதற்கு மட்டுமே இருக்கும். சுவலோகங்க வந்து சொர்க்கரு பூமியாக இருக்கும். புவர் வந்து பித்ருலோகமாக இருக்கிறது. பூலோகம் நம்முடைய பூமியாக இருக்கிறது. சத்தியலோகம் யாரெல்லாம் உபாசனை செய்து அடுத்த கல்பம் வரை வாழ முடியுமோ, பிறவாத நிலை இருக்கின்ற நீண்ட காலம் நித்திய வாழ்க்கையை வாழ்கின்றவர்கள் சத்தியலோகத்தில் இருக்கிறார்கள். இது அத்தனையுமே இத்தனையும் எடுத்து பிழியணும், சாறு பிழியணும். அது போர் கிடைச்சதுன்னா அது பேர் ஓங்காரம்னு பேரான். அப்போ ஓங்காரத்தில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா, இந்த ஏழு லோகங்களும், வியாகிருதிகளும், வேதங்களும், தெய்வங்களும், உலக மக்களும், ஜீவர்களும் எல்லாம் அடங்கியது இந்த ஓங்காரம் என்று சொல்லப்படுகிறது. சாந்தோகி உபநிஷத்தில் இது வருது. இது நான் சொல்லலை, இது வந்து சாந்தோகி உபநிஷத்துன்னு எடுத்து நம்ம சொல்கிறோம். அங்கே சொல்லப்பட்ட மந்திரம் இது, பிரஜாபதிஹி லோகான் அப்ய தபத் தேபிய அபி தப் தேபிய த்ரயி வித்யா சம்பிரசாரவத் தாம் அப்யதபத் தஸ்யாக அபிதப்தாய ஏதானி அக்ஷராணி சம்பிராஸ்ரவந்த பூர்புவஸ்வர் இதி என்று சொல்லுது. இதெல்லாம் இந்த அர்த்தத்தை நான் சொன்னேன். ஏழு உலகங்கள், தேவங்கள், தேவர்கள், ஜீவர்கள் மற்றும் மூன்று வேதங்கள் அனைத்தையும் உள்ளடக்கியது இந்த ஓங்காரம் என்று சாந்தோக்கிய உபநிஷத் 2:23:2 இதில் தரப்பட்டிருக்கிறது. எல்லா உலகங்களையும், வேதங்களையும், தேவதைகளையும், வியாக்கிருதிகளையும் எடுத்து பிழிந்தால் கிடைக்கும் ரசம் ஓங்காரமாக இருக்கும். வாளினுடைய உரையைப் போல் நீதான் பிரம்மத்தை மறைக்கும் உரை, எனவே நீதான் பிரம்மத்தை அறியும் இடம் அப்படின்னு சொல்லுது. வாழை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா எங்கே போனோம்? முதல்ல உரை எங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா உரைக்குள்ளே தான் அது இருக்குது. என்னை யார் நான் கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் முதல்ல என் சட்டையை கண்டுபிடிக்கணும். ஏன்னா சட்டைக்குள்ளே தான் நான் இருக்கிறேன். சட்டையை பிடிச்சிட்டோம்னா ஆளை பிடிச்சிடலாம். அதனால் ஓங்காரத்தை பிடிச்சிட்டா பிரம்மத்தை பிடிச்சிடலாம். எனவே நீதான் பிரம்மத்தை அறியுமிடம். பிரம்மத்தின் குறியாகிய ஓங்காரம் நீதான், நீதான் அடையாளம். உன்னில் தான் பிரம்மம் உள்ளது. சாமானியர்கள் சாதாரண அறிவினால் உண்மை பொருளாகிய நீ மறைந்து போகிறாய். உலகப் பொருள்களின் அறிவால் உன் அறிவு மறைக்கப்பட்டுள்ளது என்பதெல்லாம் அந்த இனி பார்த்தோம். இந்த மந்திரம் எஸ் சாந்தசாமி என்று ஆரம்பிக்கிறது, மே கோபாய என்று முடிகிறது. இந்த மந்திரம் மனப்பாடம் செய்து பிரார்த்தனைக்குரியது என்பது இதுவரை நாம் அறிந்து கொண்ட ஒரு பிரார்த்தனை மந்திரம். இன்னொன்று உபாசனை ஒன்று இருக்குது இதே அனுவாகத்தில், அதை இடைவெளிக்கு அப்புறம் பார்ப்போம். நான்காவது அனுவாகத்தில் இரண்டாம் பகுதி ஸ்ரீகாம மந்திரம். இதுவரை நாம் பார்த்தது மேதா காம மந்திரம், அறிவு வேண்டும் என்று ஆசைப்பட்டு சொல்லப்பட்ட மந்திரம். இப்பொழுது செல்வம் வேண்டும் என்று கேட்கின்ற மந்திரம். அதனால் இது பேர் ஸ்ரீகாம மந்திரம். இதற்கு இன்னொரு பெயர் ஆவகந்தி ஹோம ரூப உபாசனம். இது ஒரு மந்திரம் உபாசனமாக இருந்தாலும் கூட, பிரார்த்தனை ரூபமாக இருந்தாலும் கூட, இது ஹோமம் செய்து செய்கின்ற பிரார்த்தனை. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த பிரார்த்தனைகள் ஜபரூபமாக இருக்கலாம், தியான ரூபமாக இருக்கலாம், யோக ரூபமாக இருக்கலாம், அல்லது ஹோம ரூபமாகவும் இருக்கலாம் என்று சொன்னேன். இந்த இடத்துல இது வந்து ஹோம ரூபமாக இருக்கிறது. எதை வைத்து இது சொல்கிறார்? சங்கரர் சொல்கிறாரு, ஸ்வாகா ஸ்வாகா என்று முடிவதனால் இந்த மந்திரம் ஹோமகுண்டத்தின் முன்பு வைந்து மனம் மாறுதல் செய்கின்ற ஒரு பிரார்த்தனையாக இருக்கலாம் என்று அவர் சொல்கிறார். அதனால் இது ஆவகந்தி ஹோம ரூப உபாசனம், ஹோமம் செய்யும் பொழுது பயன்படுத்துவது. ஸ்வாகா என்று முடிவதை வைத்து ஹோம மந்திரம் என்றும், செல்வம் சேர்ப்பதற்கு ஆனது என்றும், மேதா வேண்டுதலுக்கு பிறகு ஸ்ரீ வேண்டப்படுகிறது என்பதை எங்கள் சங்கரர் சொல்கிறார். ஏன் அவர் சொல்கிறது காரணம் என்ன? ஒரு மாணவன் படிக்கிற வயசில் எனக்கு செல்வம் வேணும்னு பிரார்த்தனை செய்கிறது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்? வேதம் அப்படி சொல்லாதே அப்படின்னு நினைக்கிறார். அதுக்கு அவர் சொல்கிறாரு, முதல்லையே அவன் செல்வம் கேட்டுட்டு அப்புறம் அறிவு கேட்டிருந்தான்னா நீங்கள் கேட்குறது கரெக்டு. ஆனால் முதல்ல வந்து படிப்பை தான் கேட்குறான், மேதா தான் கேட்குறான், அதுக்கப்புறம் தான் இந்த செல்வத்தை அவன் கேட்கிறான். இதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது என்று இப்போ நம்ம புரிஞ்சுக்கணும். படிக்கிற வயசில் மாணவனுக்கு பணத்தின் மீது ஆசை இருக்கக்கூடாது. தொழில் செய்வேன், பார்ட் டைம் வேலை செய்வேன், அவன் நேரத்தை கொண்டு போய் செல்வத்தில் விட்டேன்னா அவன் பணத்தின் மீது ஆசைப்பட்டவனாக ஆகிடுவான்.
ஆனால் இந்த காலத்துலலாம் படிக்கும்பொழுதே வேலை செய்தாக வேண்டிய கடமை சில பேருங்களுக்கு குழந்தை இருக்குது. ஆனால் அப்போல்லாம் ஸ்காலர்ஷிப் இருந்ததுனால ஏற்கனவே படித்து சென்று விட்ட மாணவர்கள் குருகுலத்திற்கு போதுமான தட்சிணை கொடுப்பதனால அதை வைத்துக்கொண்டு புதிதாக வரும் மாணவர்களுக்கு கடைசி வரைக்கும் பொருளாதாரம் உடைய பயம் இல்லாமல் அவர்களை பள்ளிக்கூடத்தை நடத்த முடிஞ்சுது. அதனால தான் இந்த மாணவன் சொல்கிறான், நானும் இதை படித்து முடித்த பிறகு நிறைய செல்வந்தனாக ஆக வேண்டும். படித்து முடித்த பிறகு தான், படிக்கும்போது இல்லை. படித்து முடித்து நான் இந்த குருகுலத்தை விட்டு சென்ற பிறகு நான் குடும்பஸ்தனாக இருக்கும் பொழுது எனக்கு நிறைய செல்வம் வேண்டும் இப்போ கேட்டுக்கிறான். அந்த மந்திரத்தை என்னன்னு பார்ப்போம். மேதா எதற்காக? தனம், மேதாவும் தனமும், மாணவர் வருகை, ஈஸ்வர ஐக்கியம் போன்ற பிரார்த்தனை நம்ம பார்த்தனோம். இதில் இந்த ஆவகந்தி ஹோம மந்திரத்தை இப்போ நம்ம பார்ப்போம். ஆவகந்தி விதன்வானா குர்வானா அசீரமாத்மனக வாசாகும்சி மம கா வசச்ச அன்னபானேச்ச சர்வதா ததோ மீ ஸ்ரீயாம் ஆவக லோமசாம் பசுபிகி சகஸ்வாகா ஆமாயந்து பிரம்மச்சாரிணக ஸ்வாகா விமாயந்து பிரம்மச்சாரிணக ஸ்வாகா பிரமாயந்து பிரம்மச்சாரிணக ஸ்வாகா தமாயந்து பிரம்மச்சாரிணக ஸ்வாகா ஷமாயந்து பிரம்மச்சாரிணக ஸ்வாகா யசோ ஜனே அசானி ஸ்வாகா ஸ்ரேயான் வஸ்யசோ அசானி ஸ்வாகா தம் த்வாபக பிரவிஷானி ஸ்வாகா சமாபக பிரவிஷக ஸ்வாகா தஸ்மின் சகஸ்ரஷாகே நிபாக அகம் த்வயி மிருஜே ஸ்வாகா யதா ஆபக பிரபதா ஆயந்தி யதா மாசா அகர்ஜரம் ஏவம் மாம் பிரம்மச்சாரிணக தாதராயந்து சர்வதக ஸ்வாகா பிரதிவேஷோ அசி பிரமாபாகி பிரமாபத்யஸ்வ இதி சதுர்த்தோ அனுவாக என்று இந்த அனுவாகம் முடிகிறது. நான்காவது அனுவாகம். இதனுடைய உள்ளர்த்தத்தை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். இங்கே முழுதும் பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் வார்த்தைக்கு வார்த்தை என்னன்னு பார்க்கலாம். அதன் பிறகு என்று ஆரம்பிக்கிறது. அதகன்னா அதன் பிறகு. எதன் பிறகு? நான் பிரார்த்தனைக்கு மேதையை கேட்டேன், அறிவு கொடுத்துட்ட பிறகு எனக்கு செல்வமும் கொடு. கல்வியா செல்வமா வீரமானு கேட்குறாங்க. வீரத்தை அவன் கேட்டுட்டான், உடல் நலம் இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லிட்டான், அறிவும் கேட்டுட்டான். ஆனால் செல்வம் இல்லாதவருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். பொருளுடையாருக்கு இவ்வுலகம் இல்லை, பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு. இவ்வுலகத்தில் வேணால் பொருள் வேணும், மேலுலகத்து போனால் அருள் வேணும், அதுக்கு புண்ணியம் செய்திருக்கணும். அங்கே பொருள் எடுத்துகிட்டு போக முடியாது. ரூபா நோட்டெலாம் கத்த கத்தையாக எடுத்துகிட்டு போனால் சொர்க்கத்திற்கு ஒரு பயனும் கிடையாது. ஆனால் இங்கே வாழும்போது புண்ணியம் செய்யணும். அதனால் அதன் பிறகு, மேதாவுக்கு பிறகு எனக்கு செல்வம் கொண்டு வா, அதையும் சீக்கிரம் கொண்டு வா பிரார்த்தனை. எனக்கு அவை நிலையாக இருக்கணும், செலவு போயிடக்கூடாது, மேலும் மேலும் வளரணும். எப்படி இருக்கணும்? உடையாக இருக்கணும், ஆணிறைகளாக இருக்கணும், உணவாக இருக்கணும், கம்பளி வளங்குகளாக இருக்கணும். அவன் டாலரை கேட்கல, ரூபா நோட்டு கேட்கல, எல்லாரும் கேட்பது போல உடை, தங்குமிடம், வீடு, பசு போன்ற செல்வங்கள் இது மாதிரி இருக்கணும். வேறு விலங்குகளை எனக்கு கொண்டு வா. அப்புறம் எங்கள் குருநாதருக்கு சீடர்கள் நிறைய பேர் வரணும், அப்போ தான் பொருளாதாரம் எங்களுக்கு அதிகமாகும். பெரிய பெரியவங்கெல்லாம் வரணும், பெரியவங்க வீட்டு பிள்ளைங்களாம் இங்கே படித்தாதான் அவங்க வந்து எங்களுக்கு டொனேஷன் கொடுப்பாங்க, அதை வச்சுக்கிட்டு குருகுலம் பெருசாகும் அப்படின்னு அவனுடைய அவர் ஆசை. இதெல்லாம் செல்வத்தில் வருது. சீடர்கள் எங்கள் குருகுலத்தை நோடி வரட்டும், பற்பல விருப்பங்களுடன் சீடர்கள் எங்களிடம் வரட்டும், ஒரே மாதிரி வேண்டாம். பாலிடெக்னிக், ஒரு டெக்னிக் மட்டும் கற்றுக்கிட்டோம் வந்தால் பிரயோஜனம் இல்லை. பாலிடெக்னிக்னால் எல்லா விதமான கலைகளும், பல்கலையும் தேடுகின்ற மக்கள் வரணும். ஜோதிடம் கற்றுக்க வரணும், கார்பென்ட்ரி கற்றுக்க வரணும், பிளம்பிங் எலக்ட்ரிசிட்டி கற்றுக்க வரணும், அப்புறம் சிவில் இன்ஜினியரிங் கற்றுக்க வரணும்ல. இப்போ வந்து நிறைய ஒரு கல்லூரியில் எத்தனை பிரான்ச் வச்சுருக்கிறாங்க, அது பேர் பாலிடெக்னிக். பாலி என்றால் அதிகம், நிறைய, டெக்னிக்னால் கலைகள், செயல்முறைகள். அதுபோல் எங்களுடைய பள்ளிக்கூடமும் பல விருப்பங்கள் கொண்ட சீடர்கள் இங்கே வந்து படிக்கிற மாதிரி இருக்கட்டும், புத்தி கூர்மையான சீடர்கள் வரட்டும். டொனேஷன் கொடுத்துட்டு மக்கள்லாம் வர வேண்டாம், மெரிட்டோரிய ஸ்டூடெண்ட் இங்கே வரட்டும், புலங்களை கட்டுப்படுத்தவர்கள் வரட்டும்,
மனதை வென்றவர்கள் வரட்டும், எங்ககிட்ட இருக்கிற மனவங்கள்லாம் ஒழுக்க முடியவர்களாக இருக்கணும், இப்படி ஒரு பிரார்த்தனை. மக்களிடையே நாங்கள் எல்லாம், இந்த மாணவர்களாகிய நாங்கள் எல்லாம் பிரசித்தி பெற வேண்டும். செல்வந்தர்கள் இருந்தாலும் அவர்கள் மத்தியிலும் நாங்கள் செல்வந்தர்களாக பெருமிதத்தோடு வாழணும், அவங்களுக்கு குறைச்சலாக வரக்கூடாது. ஏ பகவானே, நான் உன்னில் கலக்க வேண்டும். ஏ பகவானே, நீ என்னில் கலந்துவிடு. பல்லாயிரம் வடிவுடைய உனக்கு நான் உன்னில் கலந்து என் பாபங்களை நீக்கி தூய்மை அடைவேனாக. பகவானே, எல்லா திசைகளிலிருந்தும் மேட்டிலிருந்து பள்ளம் நோக்கி பாயும் நீர் போல, மாதங்களெல்லாம் ஆண்டில் ஒரு வருடத்திலே மறைந்து போவது போல, மாணவர்களெல்லாம் இங்கு வந்து சேரட்டும். மாதங்களெல்லாம் சேர்ந்து ஆண்டு ஆவது போல, தண்ணீர் பல பக்கத்தில் சேர்ந்து ஒரு இடத்துல பெரிய ஏரி ஃபார்ம் ஆகிறது மாதிரி, மாணவர்களெல்லாம் வந்து எங்களுடைய பள்ளிக்கூடம் விருத்தி அடையட்டும். பகவானே, ஓங்காரமே, இங்கே ஓங்கார தியானம் தானே, ஓங்காரமே, நீயே எல்லாருக்கும் ஓய்விடம், எனக்கு உன்னை யார் என்று வெளிப்படுத்தி காட்டு, நீ என்னுடன் சேர்ந்து விடு. இதுவே நான்காவது அனுவாகம். இந்த பிரார்த்தனை நம்ம பார்க்கும் பொழுது எவ்வளோ ஒரு பயனுள்ள பிரார்த்தனையாக இருக்குது பாருங்கள். ஆவகந்தி வி தன்வானா, தன் என்றால் தனம், விதன்னா மிகுந்த செல்வங்கள், தன்வானா என்றால் செல்வங்கள், தனம்னு உங்களுக்கு தெரியும், தனம்னா செல்வம்னு தெரியும். அந்த செல்வங்கள்லாம் குருவானா, அடைபவனாக எப்படி அடைவனாக இருக்கணும், சிரம் ஆத்மனக, சிரம்னா சீக்கிரம்னு அர்த்தம், அசிரம் என்றால் சீக்கிரம், சிரம்னா காலதாமதம், அசிரம் என்றால் சீக்கிரமாக வரணும், காலதாமதம் இல்லாமல் எனக்கு செல்வம் வரணும் என்று சொல்கிறான். அப்புறம் வாசாகும் சி, வாசாம்னா உடைகள், வாச என்றால் உடைகள், வாசாகும் சி மம, எனக்கு நிறைய வரணும், நிறைய உடைகள் எங்களுக்கு வேணும். ஏன்னா அவங்க குளிரில் வசிக்கிறவங்க, அவங்க குளிருக்கு கம்பளி வேணும், காலுக்கு பாதணிகள் வேணும், தலைக்கு ஏதாவது மறைப்புக்கு வேணும், இதெல்லாம் அவங்களுக்கு தேவைப்படுறது. காவாஷ, எங்களுக்கு நிறைய பாலும் வேணும், குருகுலத்தில் நிறைய பேர் குழந்தைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எண்ணெய் நெய் வெண்ணெய் பால் இதெல்லாம் நிறைய வேணுங்கிறனால எங்களுக்கு பசு கூட்டமும் வேணும், அதை வியாபாரம் செய்து நாங்கள் பணம் செய்து குருகுலத்துக்கு நாங்கள் கொடுக்கணும், பசுக்கள் வேண்டும். அன்னபானே, உணவுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கணும், குடிப்பதற்கு தண்ணீரும் சுத்தமாக கிடைக்கணும், எங்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை வரக்கூடாது. அன்னம் என்றால் உணவு, பானை என்றால் குடிப்பதற்கு வேண்டிய தண்ணீர். ச சர்வதா, இது போன்று மற்ற எல்லாமும் எங்களுக்கு வேண்டும். ததோ அப்பிறகு மே ஸ்ரீயாம் ஆவக, எங்களுக்கு நிறைய பொருளும் கிடைக்கணும், பண ரூபமாக எங்களுக்கு கிடைக்கணும். லோமாம்சம் பசுபிகி, ரோமங்கள் அடர்த்தியாக இருக்கக்கூடிய இந்த செம்மறியாடு, அதை எங்களுக்கு வேணும். ஏன்னா அதனுடைய ரோமங்களை எடுத்து கம்பளி செய்யணும், கம்பளி செய்ய அந்த இது வடநாடு இருக்கிறதுனால, இந்த வேதங்காலத்து மக்களெல்லாம் வடநாட்டில் குளிரில் வசித்ததுனால அவங்களுக்கு இது தேவைப்பட்டது. இது தென்னாட்டிலையும் இருந்தது, இங்கேயும் நமக்கு கம்பளி தேவைப்படாமலாம் இருக்கும் மார்கழி மாதத்தில். அதனால் லோமம்னா உடம்பில் இருக்கின்ற மயிர், கேசம்னா தலையில் இருக்கிற மயிர், இதுக்கு கேசம்னு பேர், உடம்புல இருந்தால் அல்லோமம்னு பேர். உடம்பு மயிரில் அதிகமாக கொண்ட மிருகங்கள் வேணும். பசுபிகி என்றால் மற்ற கால்நடைகள், மற்ற விலங்குகள், அதுவும் எங்களுக்கு வேணும். பசுபிகி சக சுவாகா என்று இந்த மந்திரம் போகுது. அப்புறம் என்ன கேட்குறான் பாருங்கள், ஆமாயந்து பிரம்மச்சாரி நக சுவாகா, ஒரு நெய் ஊற்றி கேட்குறான், ஒவ்வொரு முறையும் சுவாகா சொல்லிவிட்டு ஆமாயந்து, நிறைய ஸ்டூடெண்ட்டு எல்லா திசைகளிலிருந்தும், ஆமாயந்துன்னா எல்லா திசைகளிலிருந்தும் எங்களுக்கு மாணவர்கள் வர வேண்டும். விமாயந்து பிரம்மச்சாரி நக, பற்பல ஆசைகளோடு, பசுப்பு கனவுகளோடு, பலவித சாதனைகள் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு மாணவர்கள் எங்களுக்கு வர வேண்டும். பிரமாயந்து பிரம்மச்சாரிணக ஸ்வஹா, புத்தி கூர்மையுடைய, பிரமாயந்துனா புத்தி கூர்மையுடைய, பலவிதமான புத்தி கூர்மை இருக்கவங்க வேணும், மெரிட்டோரிய ஸ்டூடெண்ட் வேணும். தமாயந்து என்று சொல்கிறான், புலநடக்கம், புலநடக்கம், இப்போ பாரு மாணவர்கள் எல்லாம் என்னென்ன செய்கிறாங்கன்னு தெரியும், அவங்க மதுபானங்களை அருந்துக்கிறாங்களாம், அப்புறம் போதை மருந்து பொருட்கள் எல்லாம் பள்ளிக்கூடத்திலேயே பயன்படுத்துகிறாங்க, கல்லூரியில் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லுறது கூட பரவாயில்ல, நான் கல்லூரி ஆசிரியர் இருக்கும்போது இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம், கேட்டிருக்கிறோம், ஆனால் ரொம்ப அரிதாகத்தான் அது மாதிரி மாணவர்கள் இருப்பதை பார்த்துருக்குறேன். இன்று பள்ளிக்கூடத்திலேயே இதெல்லாம் செய்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. புலநடக்கம்னு சொன்னால்
இந்த கண் மூக்கு காது இது போன்றதுக்கெல்லாம் இன்பத்தை நாட்டுகிறோமா, கண்ணை படிக்கிறதுக்கு பயன்படுத்தணும், காதை சொல்லிக் கொடுக்கறதை கேட்கறதுக்கு பயன்படுத்தணும், நாக்கை எப்பொழுதுமே நல்லதை சாப்பிட்றதுக்கு பயன்படுத்தணும். இது அறிவுக்காக கொடுக்கப்பட்ட இந்த புலன்கள், ஆனால் இன்பத்துக்கு பயன்படுத்துகிறோம். கண் மூலம் அறிவை பெறுவது வரை இன்பம் பெறுகிறோம், காது மூலம் அறிவை பெறுவது மேலே இன்பம் பெறுகிறோம், நாக்கின் மூலம் ஆரோக்கியமான உணவு பெறுவது போல சுவை சுவையான உணவை நாம் கேட்கிறோம். இவ்வாறு இருக்கிறதுனால இந்த புலனடக்கமும் நமக்கு வேணுங்கிறதுனால தமாயந்து புலனடக்கம் உடைய மாணவர்கள் எங்களுக்கு பிரம்மச்சாரினக சுவாகா. சமாயந்து மனம் கட்டுப்பாடு இருக்கணும். புலன்களை கண்ணை மூடிட்டால் கூட மனம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். கண்ணை மூடிட்டு உட்காந்து கிளாஸ் கேட்டுக்கிட்டு இருப்பான், அல்லது கண்ணை திறந்து வச்சுட்டு வாத்தியார் போர்டில் எழுதலாம் கேட்டுகிட்டு இருப்பான், ஆனால் மனசு எங்கேயோ போய் சுற்றிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட மாணவர்களும் வேண்டாம். மனக்கட்டுப்பாடும் வேண்டும், புலக்கட்டுப்பாடும் வேண்டும். அதில் ஷமா, ஷமா என்றால் மன அடக்கம், தமா என்றால் புலனடக்கம். ஷமாயந்து பிரம்மச்சாரினக சுவாகா. யசோ, எங்களுக்கு புகழ் வரணும், எங்களுடைய பள்ளிக்கூடம் மிக புகழ்பெற்றதாக இருக்கணும். எப்படிப்பட்டோம் ஜனே, மக்கள் மத்தியில் எங்களை குருகுலத்தை பற்றி நிறைய பேசணும் ஜனங்க. அசானினா செல்வாக்கு, சுவாகா, செல்வாக்கு மிக்க ஜனங்கள் மத்தியில் நாங்கள் தெரிந்தவர்களாக இருக்கணும். ஸ்ரேயான் வஸ்யசோ அசானி சுவாகா. செல்வங்கத்தர்களில் மிகப்பெரிய ஸ்ரேயர்ஸ் உடையவர்கள், மிக உயர்ந்த செல்வந்தர்கள் இருந்தாலும் அவர்கள் மத்தியிலும் நாங்கள் எப்படி இருக்கணும், அவர்களுக்கு சமமான செல்வந்தம் உடையவர்களாக நாங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஏ பகவ தம் துவா, நீ பிரவிசானி சுவாகா, என்னுள் நான் உன்னில் இணைய வேண்டும். தம் துவா, உன்னில் நாங்கள் பகவானே பிரவிசானி சுவாகா, நான் உள்ள நுழையணும் அப்படிங்கிறான். ச மா பக பிரவிச சுவாகா, எங்களுக்குள்ளே நீ புகுந்துகொள் என்று சொல்கிறான். இது என்னது, கடவுள் என்ன ஒரு ரூமா, இந்த ரூம்லேருந்து அவர் ரூமில் புகுந்துக்கிறதுக்கு, அது பெட்டியை திறந்துட்டு உள்ளே போய் படுத்துக்கிறதுக்கு, அல்லது நான் என் மேலே பெட்டியை போட்டு கவுத்துக்கிறது அப்படின்ற அர்த்தம் கிடையாது. இறைவனை நான் உள்ளபடி புரிந்து கொள்ள வேண்டும். உள்ளபடி புரிந்து கொள்ளும்போது என்ன தெரியும் தெரியுமா, அந்த இறைவனுடைய ஹிரண்ய கர்ப்பனுடைய அந்த நாடி பிராண வலை தான் என்னுடைய மனம்னு தெரிஞ்சுக்கிறேன். அந்த பெரிய வலையில் ஒரு கொத்து வலை தான் என்னுடைய மனம், மற்ற மனவர்களுடைய மனமும் அந்த கொத்து வலையில் இருக்குது. எல்லாருடைய மன வலைகளும் சேர்த்து கோர்க்கப்பட்ட மிக பிரம்மாண்டமான மகத் என்று சொல்லக்கூடிய அந்த மகா வலை தான் ஹிரண்ய கர்ப்பன் நாடி பிராணன். அதை நான் புரிந்து கொள்ளும் பொழுது நான் எங்கே பண்ணுறேன், இறைவனுக்குள்ளே நான் புகுந்துட்டேன். நான் நாடி வளைப்பினால் செய்யப்பட்ட அந்த கரணத்தை உடையவன், மனதை உடையவன் தெரியும் பொழுது இறைவனும் அதுதான் இருக்கிறதுனால இறைவனும் என்னுள் கலந்து விடுகிறான் அப்படின்னு புரிதின் அடிப்படையில் பேசுகிறான். நான் இறைவனில் கலக்கணும், இறைவன் எண்ணில் கலக்கணும் அப்படின்றபோது நாம் புராண காதங்களில் சொல்லுவது போல் நாம் கோயிலுக்குள்ளே போய் சாமிக்குள்ளே போய் கர்ப்பகிரகத்தில் அப்படியே மறைஞ்சிடறாங்கள சினிமாவில், அந்த மாதிரிலாம் கிடையாது. இது புரிதல் அடிப்படையில் நான் உன்னை புரிந்து கொள்ள வேண்டும், என்னை நீ என்று நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்துல பொருள் கேட்குற இடத்துல கூட கடைசியாக இப்படி தான் கேட்குறான். சகஸ்ர ஷாகே, பலவிதமாக நீ வெளிப்பட்டிருக்கிறாய். ஏ பகவானே, நீ பலவிதமாக வெளிப்பட்டிருக்காய். இந்த பகவானை ஓங்காரம்னு எடுத்துக்கணும். உன்னில் தஸ்மின் அகம் துவயி, நான் என்ன பண்ணணும், பகானா இறைவன், நீயை கொண்டு போய் மிருஜே கிட்ட போடணும், நிம்ருஜே என்று சொல்லணும். நான் உன்னில் கலந்து என் பாபங்களை கழுவிக்கொள்ள வேண்டும். நிம்ருஜே என்றால் தூய்மை அடைந்து கொள்ள வேண்டும், நான் எப்படியாவது தூய்மை அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போது இப்படி நினைக்கும் பொழுது உன்னுடைய மனம் என்ன ஆகுது, நான் இவ்வளவு தான், நான் பாபி, நான் குற்றம் செய்தவன், நான் தண்டிக்கப்பட்டவன் என்ற எண்ணங்களெல்லாம் மறைஞ்சு போகுது. இதுதான் பாவம் என்று, நான் குற்றம் செய்வதுங்கிற ஒரு பாவ எண்ணம், நான் தண்டிக்கப்பட்டவன் என்று சொல்லக்கூடிய இந்த பாவ எண்ணங்கள், இந்த பாவம் எல்லாம் நான் இறைவன் என்று என்னை அறிந்து கொண்ட உடனே எல்லாம் மறைந்து போகிறது. அதனால் இதுதான் பாவத்தை கழுவுதுங்கிறது. கங்கையில் போனால் பாவம் கழிஞ்சிருங்கிறாங்க. அந்த கங்கைங்கிறது என்ன, ஞான கங்கை. ஞானத்தில் ஒருவன் இறங்கிவிட்டால் அவனுடைய அனைத்து கர்ம பலன்களும் மறைந்து போகின்றன. ஏனென்றால் கர்ம பலன்கள் செயல்படுவதற்கு அங்கே அகங்காரம் வேண்டும். எவன் ஒருவன் ஞானத்தில் குளித்து விட்டானோ, ஞான கங்கையில் புகுந்து விட்டானோ, அவனுடைய அகங்காரம் அழிகிறது, அது ஆத்மா பிரம்மமாகிவிட்டது. இப்பொழுது கர்ம வினைகளெல்லாம்
செயல்படுவதற்கு வேண்டிய மையப்புள்ளியாக அகங்காரம் அங்கு இல்லை. எனவே அகங்காரம் போயின உடனே அதோடு சேர்ந்த அனைத்து கோடி பாபங்களும் அதோடு கனா போச்சு. அப்போது அகங்காரமே பொய். அப்புறம் பாப புண்ணியம் எப்படி மெய்யாக இருக்க முடியும்? எவன் ஒருவன் அகங்காரம் பொய் என்று கண்டுபிடித்தானோ அப்பொழுதே தெரியுது அவன் செய்த பாப புண்ணியங்களும் பொய் என்று. இப்படி தான், இது பேர் தான் நிம்முருஜே என்று அர்த்தம். யதா ஆப்பக, ஆப்பக என்றால் தண்ணீர். எவ்விதம், எவ்விதம், யதா ஆயந்தி பிரபதா, பல திசைகளிலும் சேர்ந்து ஒரு இடத்துல அக்குமுலேட் ஆகுது, சேர்ந்து குவிகிறது. பார்க்குறோம்லே மலைகளிலேருந்து எங்கெல்லாம் ஆறு அருவி வருது, அதெல்லாம் ஒன்றாக சேர்ந்து சமுத்திரத்தில் சேர்கிறது, அல்லது ஒரு பெரிய தடாகத்தில் சேர்ந்து குவிகிறது போல. மாணவர்கள் எல்லாம் பல திசைகளிலிருந்தும் எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வரணும். யதா மாசா அகர்ஜரம், எப்படி மாசா என்றால் மாதம், மாசம்னு சொல்கிறோம் மாதம், எப்படி மாதங்கள் எல்லாம் ஒன்று ஒன்றாக கூடி கடைசியில் ஒரு ஆண்டாக மாறுகிறதோ, அதுபோல் ஒவ்வொரு மாணவனாக வந்து எங்களிடம் நிறைய பேர் வந்து சேரணும் அப்படின்னு சொல்கிறான். ஏவம் மாம் பிரம்மச்சாரிணக, இவ்விதம் எங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னு சொல்கிறார். தாதராயந்து சர்வதக சுவாகா, எல்லா இடத்திலிருந்தும் மக்கள் எனக்கு வரணும். தாதராயந்து என்ன, வந்து சேரணும். சர்வதக எல்லா பகுதியிலேருந்து வரணும். எப்படி மாதம் போலவும் தண்ணீர் போலவும். நீ ஓங்காரமே பிரதிவேஷோ அசி, நாங்கள் ஓய்விடுக்கும் இடம் என்று சொல்கிறார். ட்ரெயினில் போகும் பொழுது, ட்ரெயினில் வந்து எலக்ட்ரிசிட்டி ட்ரெயின் இருக்கும், மெட்ரோ ட்ரெயின் சென்னையில், அது வெண்டர்ஸ்னு ஒரு ஒரு பாக்ஸ் இருக்கும், அதில் பேசஞ்சர்ஸ் எல்லாம் ஏற மாட்டாங்க. வெண்டர்ஸ்னால் வியாபாரிகள். தலை சுமையில் கொத்தவால் சாவடி அப்படின்னு முதல்ல ஒரு காய்கறி மார்க்கெட் இருந்தது, அங்கேருந்து அவங்க தலை சுமையாக எடுத்துக்கிட்டு ஃபோர்ட் ஸ்டேஷன் சொல்லி கோட்டைன்னு ஒரு இடம் இருக்குது மெட்ரோ ட்ரெயினில், அதுக்குள்ளே போயிட்டு அவங்க ட்ரெயின் ஏறி அப்படியே தாம்பரம் வரைக்கும் போவாங்க. அங்கங்கே ஊரில் அவங்கெல்லாம் இறங்கிடுவாங்க. இந்த தலை சுமையோடு வர்றவங்க வந்து பேசஞ்சர் சீட்டில் இருக்கிற உட்காந்தா எல்லாருக்கும் இடைஞ்சலாக இருக்கும். அதனால் ஒரு பெட்டி முழுக்க தலை சுமையோடு வருகின்ற வியாபாரிகளுக்குன்னே, அதை தலை சுமை வியாபாரி, நம்ம ஹோல்சேல் கிடையாது, தெருவில் போய் விற்கிறானே அவனுக்குன்னு கவர்மெண்ட்டே ஒரு ஒரு பாக்ஸ் முழுக்க ஒதுக்கியிருக்கோம். அது பேர் வெண்டர்ஸ் பாக்ஸின் பேர். அங்கே போகிறவங்க தலையில் சுமையை தூக்கிட்டு வருவாங்க. எங்கேருந்து? கொத்தவால் சவடியிலேருந்து நடந்து அது கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் இருக்கும். வந்து இந்த ட்ரெயினுக்குள்ளே ஏறிட்டாங்கன்னா ட்ரெயின் நகர ஆரம்பிச்சிருச்சுன்னா தலையில் மூட்டையை வச்சுருப்பாங்களா என்ன? கீழே வச்சுடுவாங்க. என்னையே தூக்கிட்டு போகிறது, சுமையை தூக்கிட்டு போகாதா என்ன? அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கிறோம்? ஆராம்சா, மனசில் ஒரு பெரிய ஒரு நிம்மதி. இந்த பாரத்தை இறக்கி வச்சோம். நிறைய பேர் நடந்து போகும்போது குழந்தைங்களை இடுப்பில் தூக்கிக்கிட்டு, ஒரு கையில் பைய தூக்கிட்டு பெண்கள் நடக்கிறத பார்ப்பேன். இடுப்பில் ஒரு குழந்தை, கையில் ஒரு பெரிய பாரம். அப்புறம் ஒரு இடத்துல நின்றுடுவாங்க, குழந்தைய கதறோம், கொஞ்சம் நில்லுடா கொஞ்சம் நில்லுடான்னு இறக்கி வச்சுட்டு இந்த பையன் நிற்க வச்சுட்டு அப்படியே கண்ணு மூடுவாங்க அந்தம்மா. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, பைய இடது கையில் தூக்கிட்டு பையனை வலது பக்கம் கொஞ்ச நேரம் தூக்கிட்டு போவாங்க. இவ்வளோ தான் செய்ய முடியும். ஒரு தோளிலேருந்து பாரத்தை இன்னொரு தோளை தான் போக முடியும். பாரம் நம்மக்கிட்ட ஓயறதே கிடையாது. வாழ்நாள் முழுக்க சுமை தாங்கிகளாக மனிதர்கள் வாழ்ந்து நிற்கிறார்கள். அப்போது இப்படிப்பட்ட மக்களுக்கு வெண்டர்ஸ்னு ஒரு ட்ரெயின் இருக்கிற மாதிரி, அன்னைக்கு நடந்து போகின்ற பாதசாரிகளுக்கு தலை சுமையாக வர இந்த மூட்டையை தூக்கிட்டு வரவங்கெல்லாம் கிராமத்துலேருந்து போகும் பொழுது உளுந்து மூட்டையோ அல்லது வந்து பயறு மூட்டையோ கடலை மூட்டையோ தலையில் வச்சுக்கிட்டு, தோளில் ஏதாவது காய்கறி மூட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு நடந்து வரும் பொழுது, இங்கே இருக்கின்ற சுமை தாங்கி இங்கே வரைஞ்சிருக்கிறோம் அந்த மாதிரி ஒரு கல் இருக்கும், அது மனிதனுடைய தலை உயரத்துக்கு இருக்கும். அப்படியே பாரத்தை அது மேலே வச்சுட்டு அது கீழே நிழலில் உட்காந்துக்குவாங்க. உட்கார்ந்த பிறகு அப்புறம் தெளிந்த பிறகு மறுபடியும் பாரத்தை எடுத்துகிட்டு போவாங்க. இல்லைன்னா குனிஞ்சு அதை தூக்கி தலையில் வைக்கிறதுக்கு ஆள் தேடணும். இது பேர் சுமைதாங்கின் பேர். இப்படி தான் ஈஸ்வரன் இருக்கிறார். நீ உன்னுடைய பாரத்தையெல்லாம் அவர்கிட்ட விட்டுடு அப்படின்னு சொல்கிறார். நீ தான் என்னுடைய பிரதிவேஷோ என்றால் ஓய்விடம் என்று சொல்கிறார். உங்ககிட்ட விட்டுட்டனா நீ எல்லாத்தையும் பார்த்துக்குவேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ ராத்திரி முழுக்க தூங்கும் பொழுதும் உன்னுடைய உடம்பை பார்த்துக்கிறது யார்? உங்கள் அம்மா அப்பாவா இல்லை நீயா? யாருமே கிடையாது. உன்னுடைய உடம்பில் எல்லா வேலையும் நல்லா நடக்குது. நீ சுவாசம் செய்து கொண்டிருக்கிறாய், ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்குது, இதயம் துடிச்சிக்கிட்டு இருக்குது, நீ சாப்பிட்ட உணவு ஜீரணமாகிட்டு இருக்குது, உன்னுடைய ரத்த நாளங்களில் ஹார்மோன் சுரந்து உடம்பு முழுக்க போய் பராமரிப்பு நடக்குது. இதெல்லாம் நீயா செய்துட்டுருக்குற? ராத்திரி முழுக்க உன் உடம்பை
நீ யார் பொறுப்பில் விட்டுட்டு போகிற, யார் பொறுப்பில் விட்டுட்டு போகிற? அம்மா பொறுப்பில்னு சொன்னால் அவங்களும் தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க, அப்பா பொறுப்பு அவரும் தூங்கிட்டு இருக்கிறார், எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க, போலீஸும் தூங்குது, கவர்மெண்ட்டும் தூங்குது, எல்லாரும் தூங்குகிறார்கள். யார் பொறுப்பில் நீ உடம்பை விட்டாய்? இறைவன் பொறுப்பில் விட்டுட்டு போகிற. சரி, பகல் நேரத்தில் உன் பொறுப்பில் இருக்குதா? உன்னை எதையும் உன்னை கேட்டு துடிக்குதா? நீ தான் சுவாசிக்கிறியா? அப்பொழுதும் கூட இறைவன் பொறுப்பில் தான் இருக்கிறது. என்னவோ பொழிச்சிரு உடனே நான் தான் எல்லாம் செய்கிறேன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இது பேர் அகங்காரம்னு பேர். அப்போ நான் தான் எவன் செய்கிறேன்னு சொல்கிறானோ அந்த அகங்காரம் செய்கின்ற தப்பெல்லாம் அவனுக்கு வரும், அதனால் குற்ற உணர்வு இருக்கும். அவன் மற்றவர்களால் குற்றம் செய்யப்பட்டு பழி வாங்கப்பட்டவனாகவும் இருப்பான். அப்போ மனம் அகங்காரம் குற்றமும் பழியும் பெற்று அதை துடி துடிக்கிறது பார்க்குற வாழ்நாள் முழுக்க. எவன் ஒருவன் இறைவன் தான் நான், இறைவனில் ஒரு பங்கு, இறைவன் தான் என் உடலையும் மனதையும் சரீரத்தையும் அனைத்தையும் பாதுகாக்கிட்டான் கோபாய என்று தெரிந்து கொண்டானோ அவன் பொறுப்பை கொண்டு இறைவன்கிட்ட விட்டுறான். அப்புறம் இவனுக்கு என்ன வேலை? இறைவன் இந்த உடம்பை எனக்கு எது கொடுத்தானோ, இந்த அறிவை எதற்கு கொடுத்தானோ அதற்கு மட்டும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். இந்த பிராரப்தத்தில் அவனுக்கு என்னென்ன இன்பம் கொடுக்கப்பட்டதோ அதை மட்டும் அனுபவிக்கிறான், அதற்கு மேலே ஆசைப்படுறது கிடையாது, கொடுக்கப்பட்டது வீணாகிறதும் கிடையாது. யாருமே பிராரப்தத்துக்கு அதிகமாக ஒரு பைசா கூட சம்பாதிக்க முடியாது, அது உண்மைதான். ஒருவேளை அவன் பிராரப்தம் கொடுக்கறதுக்கு மேலே சம்பாதிச்சிட்டனாலும் அது திருடு போயிடும், அல்லது இவன் அதை அனுபவித்தோடு இவன் செத்து போயிடுவான். அப்படிப்பட்டதுனால நீ என்ன செய்யணும்? நீ இறைவனை ஓய்விடமாக பயன்படுத்து, ஓய்ந்து போகாத, இழைப்பாரு அப்படின்னு சொல்கிறார். பிரமாபாகி பிரமாபத்யஸ்வ, உன்னை காட்டி கொடு. பிரமாபாகி என்றால், பிரமா என்றால் பிரமாணம், நீ எனக்கு நீ யார் என்று காட்டி கொடு. பிரமாபத்யஸ்வ, நீ என்னில் கலந்துவிடு என்று இவ்வாறு நான்காவது அனுவாகம் முடிவடைகிறது. இதை நம்ம பார்த்தோம். இப்பொழுது சங்கரனுடைய விரிவுரையை கொஞ்சம் நேரம் பார்ப்போம். ஸ்ரீ காமாவா அல்லது பிரம்ம காமாவா? காமா என்றால் ஆசை. இங்கே செல்வம் கேட்கிறானே, இது நியாயமா? இது எப்படி சங்கரர் கேட்குறார்? பணம் கேட்குறானே இந்த பையன், அது நியாயமானு இல்லை, உண்மையிலே இது பிரம்ம காமா, ஞானத்தை தான் இந்த வகையில் கேட்கிறான். நீ பார்த்தினா கடைசியில் எப்படி முடியுது? ஞான் ஒன்னிலும் நீ என்னிலும் கலப்போமாக என்று கேட்பதிலிருந்தே தெரியுது. இந்த ஹோம மந்திரமும் செல்வத்தை கேட்டாலும் கூட கடைசியில் அந்த செல்வம் எதற்காக, அதை இப்போ சொல்லுவார். செல்வங்கள் மூலம் என்ன செய்ய போகிறான் இவன்? இஷ்டா பூர்த்த தத்த கர்மா அப்படின்னு சொல்கிறான். வாழ்நாள் முழுக கர்மம் செய்யாமல் இருக்க முடியாது, ஏதாவது செய்து தான் பிழைக்கணும். அப்படி செய்யும் பொழுது அவன் செய்கின்ற கர்மங்கள் எல்லாம் இஷ்டி கர்மான்னு பேர். தனக்கு சிலதெல்லாம் வேணுன்றதுக்காக செய்கின்ற யாகங்கள் கர்மாக்கள் இதெல்லாம் இஷ்டி கர்மா, இஷ்டா. பூர்த்த கர்மா என்று பெயர். தன்னிடம் இருக்கின்ற செல்வத்தையோ தன்னுடைய உழைப்பையோ தன்னுடைய நேரத்தையோ தன்னுடைய அறிவையோ தன்னுடைய வீட்டையோ கூட மற்றவங்களுக்காக விட்டு கொடுக்குறான். தன்னுடைய உழைப்பை மற்றவங்களுக்கு கொடுக்குறான், தன்னுடைய அறிவை சில பேர் பகிர்ந்துக்கிறான், அவங்களுக்கு ஏதோ ஐடியா கேட்குறாங்க அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறான், அவங்களுக்கு தன் நேரத்தை ஒதுக்குறான். இப்பாறு மக்களுக்காக உன் நேரத்தையும் உடம்பையும் அறிவையும் பொருளையும் உன் உடமையும் கொஞ்சம் விட்டு கொடுத்தினா அது பேர் பூர்த்த கர்மான்னு பேர். தத்த கர்மான்னு பேர். தத்த கர்மா என்றால் தானம் செய்வது என்று பேர். பௌஷ்டி கர்மான்னு ஒன்று இருக்குது, அது புஷ்டி ஆவதற்காக செய்கின்ற கர்மா. இது மாதிரி இஷ்ட பூர்த்த தத்த பௌஷ்டி கர்மாக்கள்லாம் நிறைய செய்கிறோம். இதெல்லாம் செய்கிறதுக்கு காசு வேணுமில்லை? இதை செய்தால் என்ன கிடைக்கும்? ஒருத்த இஷ்ட கர்மா செய்கிறான், பூர்த்த கர்மா செய்கிறான், இதெல்லாம் செய்யும்போது அவன் தானம் செய்கிறான், தன்னுடைய உடைமைகளை கொடுக்குறான், அறிவை கொடுக்குறான், நேரத்தை கொடுக்குறான், அந்த கர்மம் சுத்தி ஆகிறது, அவன் மனம் தூய்மை அடைகிறது, பொறாமையிலிருந்து விடுபடுகிறான், எனக்கு மட்டும்தான் வென்ற இந்த சுயநலத்திலிருந்து விடுபடுகிறான், பரநலம் பொதுநலம் ஆகியவற்றில் ஈடுபட சுயநலத்திலிருந்து அவன் விடுபடுகிறானே, இந்த தூய்மை அவனுக்கு பின்னாடி பிரம்ம ஞானத்தை கொடுப்பதற்கு பயன்படுகிறது. இந்த தூய்மை அடையலனா பிரம்மஞானம் கொடுத்தாலும் அது வந்து இடைஞ்சல் பண்ணும். பிரம்மஞானியாக இருந்து கொண்டு பணத்தை தேடிக்கிட்டு இருப்பாய், பிரம்மஞானியாக இருந்து கொண்டு புகழை தேடிக்கொண்டிருப்பாய். இப்பொழுது புகழையும் பணத்தையும் எடுத்து மனதை சுத்தம் பண்ணிட்டீன்னா பிரம்மஞானி வரும்பொழுது உனக்கு புகழாசையும் பண ஆசையும் பொருள் ஆசையும் எல்லாம் விட்டு போயிடும். அப்பொழுது நீ பிரம்மஞானியாக சர்வ சுதந்திரமாக
பரம வைராக்கியத்துடன் உலகத்தில் வாழ முடியும் என்பதனால் பையன் இப்போவே கேட்குறான், நான் பணம் கேட்குறேன் எதுக்கு தெரியுமா, தானம் செய்ய. நான் பணம் கேட்குறேன் எது தெரியுமா, நான் வந்து பூர்த்த கர்மா, மனிதர்களுக்கு சேவை செய்வதற்கு. நான் பணத்தை ஏன் கேட்குறேன் தெரியுமா, என்னுடைய பள்ளிக்கூடம் நல்லா வளரணும், அங்கே இருக்கிற இனிமேல் படிக்கின்ற மாணவர்களுக்கு சுவையான உணவு கிடைக்கணும், பாதுகாப்பான உடை கிடைக்கணும், அவங்களுக்கு பசு மூலம் பால் நிறைய கிடைச்சி அவங்களுக்கு போஷாக்கு கிடைக்கணும், அது பேர் தான் பௌஷ்டி. இவ்வாறு அந்த கரண சுத்திக்கு தான் இந்த ஸ்ரீகாம மந்திரம் இருக்கிறது என்று சங்கரர் வந்து விளக்கம் தருகிறார். கர்மம் தனார்த்தம். கர்மம் என்றால் தொழில். தொழில் செய்வது எதற்கு, தனார்த்தம், பொருள் செய்வதற்கு தொழில் செய்கிறான். சரி, தனம் எதற்கு, தனம் சுத்தி அர்த்தம், நம்முடைய புத்தி சுத்தமடைவதற்கு, மனம் தூய்மையடைவதற்கு. சரி, சுத்தி எதுக்கு, சுத்தி ஞானார்த்தம், அறிவை பெறுவதற்கு. எந்த அறிவு, பிரம்ம ஞானம், தன்னறிவு, அகம் ஆத்மா பிரம்மஸ்மி என்று தெரிந்து கொள்வதற்கு. அப்போ அந்த தெரிந்து கொண்டால் என்ன ஆகும், ஞானம், அது மோட்சார்த்தம் என்று சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், மோட்சம் எதில் கிடைக்குது, கர்மத்திலேருந்து கிடைக்குது. அப்போ கர்மத்திலே நான் மோட்சம் அடைஞ்சிருவான், இல்லை இல்லை, கர்மத்தை தனமாக்கி, தனத்தை அந்த கரண சுத்தியாக்கி, அந்த கரணத்தை சுத்தியை கொண்டு ஞானத்தை பெற்று, ஞானத்தினால் நீ மோட்சம் அடையணும். ஆனால் நடுவில் இருக்கிற ஸ்டெப்பெல்லாம் விட்டுட்டு திடீர்னு கர்மம் செய்துட்டு நமக்கு மோட்சம் கிடைக்குமா அப்படின்னு கேட்கக்கூடாது. இவ்வாறு இந்த நான்காவது அனுவாகம் நிறைவடைகிறது.